మైక్ చేయండి, నువ్వు డ్రెస్ కట్టం కానీ ఇప్పుడు ఇప్పుడు సరే గమనికో. அதிகபட்சம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இங்கே கூட்டம் நடக்கலாம் அல்லது தொடர்ந்து நடக்கலாம். இங்கே இங்கே ஒரு வேளை கூட்டம் நடக்காட்டுன்னா எங்கங்கிறது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 90% சுசிலா சிஸ்டர் வீட்டு மாடியில் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தாவே தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த டிக்கெட்டு மெட்ராஸ் போகிற பஸ் புக் பண்ணிட்டு எடுத்து வந்து பார்த்தாவே அவங்க மாடி தெரியும். தெரியாதுன்னா அவங்க சொல்ல, நான் காமராஜர் காலனியில் தெருவில் இருக்குது, ஆகவே அங்கே ஆராதனை நடக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை நீங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, நாங்களும் சொல்கிறோம். அவங்க இன்னும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்காங்க, நாளைக்கு இதை காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு காலி பண்ணணும், அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் சாதி தரோம். நீங்கள் சும்மா எங்கள் எங்கள் பொருள்லாம் எடுக்காமல் நீங்கள் கூட்டம் நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு வரவே கூடாதுக்காங்க உள்ளுக்குள்ள அப்படி பேசியிருக்கிறாங்க. அதை நாங்களும் வேற இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சுசிலாஸ்டோட மாடியில் கூட்டம் நடத்தலான் இருக்கிறோம். அவ இங்க வந்துட்டு கூட்டம் இல்ல அப்படின்ட்டு போயிடாதீங்க, அதுல மனதில் இது கொள்ளுங்கள். பக்கத்து வீட்லயும் நாங்க சொல்லிட்டு போறோம், ஒண்ணும் தெரியலன்னா நீங்க அங்கேயும் நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். அதுவே உங்களுக்கு வசதியாக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பாத்துட்டு இருக்கிறோம், புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பக்கமா வர மாதிரி. சரி, இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கவனிப்போம். நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அல்லது எவைகளை கட்டப்போகிறீர்களோ அது பரலோகத்திலே ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். கவனிப்போம். அதை குறித்து இதுவரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நான் உங்களுக்கு ஒரு செக்கு தரும்போது உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு செக்கு தரேன், அதில் என் கையெழுத்து போட்டு தரேன், நீங்க அதை போய் பேங்க்ல போய் மாத்த போகும்போது தான் நான் போட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். பாலாமணி பொண்ணு என்ன பேசுறீங்க, அவங்க என்ன பேசிட்டு போறாங்க, என்ன சரி, நம்ம பணம் கொடுக்கும்போது பணம் கொடுக்கறாரு கையெழுத்து போட்டுறாரு, அந்த ஒரு கையெழுத்து மாத்திரம் பத்தாது. நீங்க வீட்டுக்கு உட்காந்துருந்தாலும் பணம் கிடைக்காது, நீங்க பேங்குக்கு போயிட்டு அதுக்குரிய ஃபார்மாலிட்டிஸ் செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி ஒரு சைன் பண்ணும் பொழுது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அவரை பொறுத்தல ஒரு ஏற்கனவே பணம் போட்டாருன்னு அர்த்தம். அது எப்போ உங்க கண்ணுக்கு தெரியுது, எப்போ ரியாலிட்டிக்கு வருது அப்படின்னு சொன்னா, நீங்க அதை பணம் கொடுத்துருக்கிறாரு, பணத்துல அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு விசுவாசிச்சுட்டு நீங்க ஒரு சின்ன நம்பிக்கையில நீங்க பேங்க்ல போய் உங்க கையெழுத்து போடும்போது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு பொறுத்தளவு பணம் கிடைக்கிறது எதிர்காலம், இன்னும் உங்க கைக்கு பணம் வரல வரணும், ஆனா கொடுத்தவனை பொறுத்தளவு அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. நான் உங்களுக்கு லெட்டர் போடுறேங்க, இன்னைக்கு ஒரு லெட்டர் போடுறேன், என்ன கிடைக்கும், ஹலோ, என்ன பொறுத்தளவு இது முடிந்த காரியமா நடக்கிற காரியமா உங்களுக்கு பொறுத்தளவு என்ன இருக்குன்னு உங்களுக்கு லெட்டர் வரலையே, இந்த கேப் இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாரு, இனிமே நமக்காக செய்ய வைக்க வேண்டிய ஒண்ணுமே இல்ல. டேவிட்டுக்கு கல்யாணம் ஆகல, டேவிட்டோட பையனுடைய பையன் பெருசாய் அவன் பண்ண பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்காரா இல்ல, திரும்பி அவனுக்காக ஒரு சிலுவை சமர்ப்பணுமா, மன்னிச்சிட்டாரு. ஆகவே இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன். இப்ப அதை குறிச்சு இன்னும் ஏற்கனவே பழச என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மாடு தண்ணியில விழுந்துருச்சுன்னா ஒரு ஏரியில விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த மாடு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, மாட்டு இனத்தை உண்டாக்கும் பொழுது அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்துட்டாரு ஆண்டவர். அப்ப மாடு தண்ணியில் விழுந்தனே நீச்சல் அடிக்குது, நான் சொல்றது விஷயத்தை கவனிச்சிட்டாங்க. அப்ப மாடு விழுந்த பிறகு ஆண்டவர் மாட்டுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கல, ஏற்கனவே அது நீச்சத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இன்னொரு உதாரணமும் சொல்றேன். இப்ப ஒரு கேள்வி கேட்டுட்டு சொல்றேன், ஒரு அப்பா அம்மா பையன், அம்மாவும் பையனும் அடுத்த நாள் ஒரு ஊருக்கு போகணும், ஒரு காட்டு வழியா போகணும், அந்த காட்டுக்கு ரொம்ப மோசமான காடு, ஒரு 5 கிலோமீட்டருக்கு வீடு இல்லை, அங்க ஒரு பாலும் கிணறு இருக்குது, அந்த கிணத்துல வந்து அந்த அம்மா அந்த அவன் பையன் விழ போறான்னு அப்பாவுக்கு வந்து கடவுள் சொல்றாரு. அப்பா வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன், அப்பாவோ அம்மாவோ நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க,
உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாளை காலைல 10 மணிக்கு உன் பையன் கிணத்துல உள்ள போறான், அவனுக்கு நிஜம் தெரியாது, உன் பொண்டாடிக்கு நிஜம் தெரியாது. இதை உன் பொண்டாட்டியும் சொல்லக்கூடாது, உன் பிள்ளைகிட்டையும் சொல்லக்கூடாது. இப்படி நடக்க போகுதுன்னு பக்கத்துக்கு காரணம்னா சொல்லவும் கூடாது. நீ தடுத்து நிறுத்தாதான் நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி நிறுத்துவீங்க? என்ன செய்வோம் சொல்லுங்க, ஆண்டவர்தான் கேப்பீங்களா? தெரிஞ்சவங்க வாயை பொத்தி இருந்தா தெரியாதவங்க பேசுவாங்க. படக்குன்னு ஆண்டவருங்கிறீங்க, காலைல ஆண்டவர் அம்மா உங்களுக்கு சார் கட்டி விட்டாரு. ஆண்டவரா வந்து காலைல சோறைக்கு போட்டார் உங்களுக்கு, சொல்லுங்க அந்த சாமி எனக்கு அனுப்புங்க, எங்க வீட்லயும் வேலை இருக்கு நிறைய. ஆண்டவர் வந்து சேலை கட்டி விடுவாரா? ஆண்டவர் வந்து தட்டை சோறு போடுவாரா? குளியில வந்த மனுஷனை யாருன்னு தூக்கணும்? அதுக்கு என்ன வழி பண்ணுவோமான்னு கேட்டா நீ கடவுள் கடவுள் இருக்கிறீங்க, நீ என்னமா வழி பண்ணுவ? உன் புள்ள கிணத்துல உழவு போறான், போகாம இருந்து என்ன செய்வ சொல்லு. ராஜ்குமார் சத்தமா பேசு, பிளைட்லாம் இல்ல. அப்புறம் வேற வேலையை செய்யலாம். சரி, கடைசியா உழுந்துருவானே கத்திர சொல்றாரு, நீ என்ன தப்பால் முடியாதுடா மகனே, அவன் உழுந்துருவாரு, நம்ம மகன் உள்ளதான் போறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்யலாம்? ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் உலகத்திலே கேட்க கூடாத ஒரு கேள்வி கேட்ட மாதிரி. அவன் வீட்டிலே செத்துப்பிடுவான், கவனிப்போம். கிணத்துலாம் அவனுக்கு சார வேணாம், கவனிக்கலாம். நீச்சம் தெரிஞ்ச ஒரு சின்ன, அதுக்கு முதல்ல அவர் யார்ட்டே ஃபோன் பண்ணி, விக்கி உன் நீச்சம் தெரியுமா? நல்லா தெரியும் பாச, உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன், நீ காலைல 9 மணிக்கு உலகம் 9 மணிக்கு நீ கிணத்துக்கு போயிடு, கயிறோட துணியோட துண்டோட கிணத்துக்கு போயிடு, என் மகன் அங்கே விழுந்துருவான், நீ டமா நினைச்சுன்னு காப்பாத்திடணும் அப்படின்னு செய்வோமா செய்ய மாட்டோம்? இல்லை ஒரு வார்த்தைக்காக சொல்றேன், செய்வோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சா வரக்கூடிய ஆபத்தை நீ தடுத்து நிறுத்துறதுக்கு நீ பிளான் பண்ற, நீ பிளான் பண்ணிக்கிற. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு நடக்க போறது இறைவனுக்கு தெரியும். யாருக்கு? இறைவனுக்கு தெரியும். இப்ப ஒருத்தன் குழந்தை விழுந்த பிறகு அவனை காப்பாத்துறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்கு ராமசாமியை கூட்டிட்டு வருவாரா ஆண்டவர்? உலகத்துக்கு முன்னாடியே முதலாளே ஆண்டவர் பிளான் பண்ணி இணைஞ்சாரு, ஆண்டவர் கூட்டிட்டு வந்துடுறாரு, ரைட்டுங்களா? நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி லெட்டர் நான் போட்ட பிறகு நீங்க என்ன எனக்கு அது இறந்த காலம், உங்களுக்கு அது உங்களுக்கு அது எதிர்காலம்னு சொன்னேன், அது போல நாளைக்கு வரப்போற ஆபத்து உங்களுக்கு எதிர்காலம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இறைவன் அவுட் ஆஃப் டைம் ஜோன்ல இருக்கிறதுனால அவருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே ஓப்பனா இருக்குது, அவருக்கு எல்லாமே ஓப்பனா இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கும், எதுவும் இந்த காதல் கேட்டு அந்த காதலை விடாதீங்க. நாளைக்கு நடக்க போற ஒரு நிகழ்வு, நிகழ்வு நடந்த பிறகு ஆண்டவர் போய் ராமசாமி கூட்டு வரதுக்குலாம் செஞ்சுடுவான், புரியுதுங்களா? கிணத்துல உங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு விழுந்த பிறகு கர்த்தருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்த பிறகு ராமசாமி கூட்டிட்டு வரதுக்குள்ள இந்த குழந்தை செஞ்சுடும். அப்ப இறைவன் ஓம்னிசைன்டாக அவர் சர்வஞானியாக இருக்கிறபடியால் நீ உன் பிள்ளைய காப்பாத்துறது எப்படி படாத பாடுபட்டியோ அதே போல நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தடுப்பதற்கான சூழ்நிலை, எவ்வளவு ஸ்டெப் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்டெப்பையும் கர்த்தர் எடுத்துக்கிட்டே இருப்பார், ஈவன் கடைசி ஸ்டெப் வரைக்கும். அதையும் தாண்டி நீ கீழே விழுந்தாலும் அங்கேயும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறார், அங்கேயும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், புரியுதுங்களா? பிருத்திவிராஜ்கிட்ட பேசும்போது சொன்னபடி அந்த அணு கூடன்குளம் அணு மூல நிலையத்துல வந்து 10 அடுக்கு பாதுகாவல் இருக்குதான், எத்தனை அடுக்கு அப்படின்னா என்ன அர்த்தங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப நான் கார்ல போறேன், கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அடுத்து என்ன செய்யலாம்? அதுக்கு தீர்வு என்ன செய்யணும்? கார் பஞ்சர் ஆயிடுச்சு, தீர்வு என்ன? ஸ்டெப்னி ஸ்டெப்னி இல்ல, அடுத்துக்கிறது பஞ்சருங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு இப்ப 10 சொல்றேன். இப்ப சொல்லுங்க, பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்க ஸ்டெப்னி, நீங்க ஸ்டெப்னி ஸ்டெப்னி காட்டுறதுக்கு ஸ்பேனர் இல்ல, அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்பேனர் இருக்குது, புரியுதுங்களா? ஜாக்கி இல்ல. இப்படி 10 காரணம் சொல்லாமா? பஞ்சர் ஆனது சரி, அது சரி பண்றதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஸ்டெப், அதுக்கு ஒரு வழி.
அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண மேட்டர், ஆனா அதை டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்டும் எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா அந்த ஆபத்தை சரி பண்றதுக்கு என்னென்ன வழி, என்னென்ன அந்த வழி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வழி என்ன, அது இல்லைன்னா அதுக்கு வழி என்ன, அது இல்லைன்னா அது என்ன, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் 10 சப் ஸ்டேஜஸ் இருக்குதான். ஒவ்வொரு கட்டத்திலையும் 10 சப் ஸ்டேஜ். இதை தாண்டதா ரெண்டாவது ஸ்டேஜ் போக முடியுமா, இதை தாண்டதா மூணாவது ஸ்டேஜ், அதை தாண்டதா நாலாவது ஸ்டேஜ், இப்படி 10 ஸ்டேஜ் இருக்குதான். டோட்டலா 100 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 100 ஸ்டேஜையும் தாண்டதா அது குமிழ் வெடிக்கும், இல்லைன்னா வெடிக்காது. அப்படி அப்படி வச்சிருக்காங்க சிஸ்டமேட்டிக்கா. அப்ப அதே போல ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன்னை வீட்டை விட்டு கிளம்பாம இருக்கிறதுக்கும், பௌத்தால கொடுத்து காய்ச்சலை கொடுத்து உன் பிள்ளை அழுகு வச்சு சாவியை தொலை வச்சு என்னென்ன விளையாட்டு விளையாடணுமோ எல்லா விளையாட்டும் விளையாண்டு முடிச்சு அதெல்லாம் கேட்காம அவர் ஆண்டர் வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்திட்டு கிளம்புறல நீ வெளியே. அப்ப வழியில கொண்டு போய் ராமாச்சி ராம ஏதோ ஒரு ராமனியோ சுப்பனியோ உள்ள விட்டு தேக்கி பார்த்து அவன் வாயில ஈயத்தை வச்சு காய்ச்சி விட்டுட்டு போ தாண்டி போய் அங்கேயும் போய் பொத்தடிக்கான நீ விழுந்த பிறகு, இது கடைசி ஸ்டேஜ், பத்தாவது ஸ்டேஜ் உள்ள பத்தாவது ஸ்டேஜுக்கு போயிட்ட நீ, இதுதான் டெர்மினல். அங்க உன்னை காப்பாத்துறதுக்கு ஆண்டர் என்ன செய்யறாரு, ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ராமசாமி 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி கிளம்பி கொண்டு வந்துடுறாரு. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த காரியம் நடக்க போற காரியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிகழ்வு நினைச்சுக்கோங்க, அதை நீங்க சந்திக்கும் போது ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, உன்னை ஆராதிக்கிற நீ ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரேயாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்து உன்னுடைய தேவைகளை சந்தித்து நீ அதை எடுத்துக்க மாட்டியா என்று சொல்லி உன் கண்ணுக்கு அதை காட்டுவதற்காக காத்து நிற்கிற இறைவனா. நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கத்தாவே காப்பாத்துன்னு சொல்ற, ஆனா அவரு சொல்றாரு நான் ஏற்கனவே உன்னை காப்பாத்துற திட்டத்தை வைத்து விட்டேன், உன்னை காப்பாற்றி விட்டேன். ஹலோ, உன்னை காப்பாற்றி விட்டேன். ஏன்னா அவரு எல்லாம் எல்லாமே வச்சிருக்கிறார். அவர் இனிமே வந்து பார்க்க பார்க்க ஓடி வந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பொறுத்தளவு A to Z செஞ்சு முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் நீங்க அந்த ஞானத்துக்குள்ள வரும்பொழுது மதுவுல சாட்சி எனக்கு உண்மையிலே என் உள்ளத்தை தொட்டது ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. ஏன்னா நான் போன வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்னேன் நினைக்கிறேன், பிசாஸ் வந்து பழைய உடன்படிக்கையில பாவம் செய்ய வச்சு நம்மளை ஆட்டினா பரிசுத்தத்தை ஆட்டி பார்த்தோம், பரிசுத்தை தொட்டு விளை வச்சிடலாம் அப்படின்ட்டு. புதிய உடன்படிக்கையில நீதியை வச்சு ஆட்டி பார்க்கறோம். நீதியை வச்சு ஆட்டி பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் நடந்த உடனே டைரக்டா பாரு நீ செஞ்ச தப்புனால நீ விழுந்த அப்படின்னு உன்னை லிங்க் பண்ணி உன்னை நீதியில இருந்து இறக்கி விடுறோம். நீ நீதியா இருக்கக்கூடாது, நீ நீதிமான்ற அந்த உணர்வு உனக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவன் இறக்கி விடுறான். இதனால நமக்கு உடனே சமாதானம் போகுது, எல்லாமே நடக்குது நமக்கு. அது 10 காசு போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நமக்கு போற சமாதானம் இது பாத்தீங்களா, அது 10 கோடி ரூபாய் சமாதானம் போயிடும். ஐயோ என்ன பேசுறாரோ என்ன பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நான் வச்சுக்கொள்ளுங்க, ஒருபோதும் ஒரு காலும் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிப்பாரு, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், ஆபிரகாமியை சோதித்தார். அது சோதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இமாலயன் ஒரு நெருப்புக்குள்ள போட்டு தங்கத்தை கொடுக்கறது போல அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, அவர் பொண்டாட்டி பேச்சு முக்கியமா கடவுள் பேச்சு முக்கியமா நான் செக் பண்றாரு. பொண்டாட்டி கிழக்கு போங்கிறா, அப்ப ஆண்டவர் மேற்கு போங்கிறாரு. இப்ப அவர் எங்க போவாரு, இதுக்கு வந்து கையை ஒடிச்சு கத்து கொடுத்த அவசியம் இல்லையா செக் பண்ணி பாக்குறதுக்கு. ஆண்டவர் சர்வஞானம் உள்ள தேவன், உங்களை தேய்ச்ச பிறகு நீங்க 22 கேரட்னு சொல்றது மனுஷன், உன்னை தேய்க்காமலே தேய்ச்சு பார்க்காமலே நீ 22 கேரட் நீ 18 கேரட்னு சொல்றது யாருக்கு தெரியும்? அப்புறம் ஏன் தேய்க்கிறாரா? உனக்கு யாரு, நீ யாருன்னு உனக்கு தெரியறதுக்காக தேய்ச்சு பாக்குற, தேய்ச்சு காட்டுற. நான் ரொம்ப யோக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன், உலகத்துல எந்த ஆம்பளம் வந்தாலும் நிமிந்து பார்க்க மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கிற, இந்தா உன்னை பாத்துக்கோ அப்படின்னு தேய்க்கிறது. அவளுக்கு தெரியும் நீ யாருன்னு, யாருக்கு தெரியும்? நீ வீட்டு பேசி உன்னை தெரியாம நீ பேசிட்டு இருக்கிறல்ல, உன்னை தெரியாமலே நீ பேசிட்டு இருக்கனால இந்த அப்படின்னு சொல்றாரு. அப்படி சோதிக்கிறதுக்கும் அது உன்னுடைய மன ரீதியா தேவன் கண்ணை மூடி கணக்கு சோதிச்சிருவார். உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு உன் கையை வெட்டி இந்த விரலை வெட்டி என்னை நம்புறியா இல்லையா அப்படியெல்லாம், அப்படி கையை வெட்டிதான் விசுவாசத்தை பறிச்சுக்கணும் அவசியம் இல்ல, இல்ல உன் விசுவாசத்தை விரல் வெட்டி சொல்லிக்கணும் அவசியம் இல்லாண்டவருக்கு, புரியுதுங்களா? ஒரு சமகாரங்க சொல்றாங்க, நாங்க வியாதி வந்தா மருந்து எடுக்க மாட்டோம். அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வீட்டை ஏன்டா கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறேன். கடவுள் காப்பாற்றணும் இல்ல விசுவாசி,
அங்க விசுவாசிக்க மாட்டான். வியாதி வந்தா மாத்திரம் மருந்து எடுக்கூடாது விசுவாசிக்கணுமா, மருந்து எடுத்தா அவிசுவாசமா பாவமா. ஏன் கூட்டாம வருது, கத்தர் காப்பாற்றுறது, உன் மாட்டை கட்டாம வருது, உன் நாயை ஏன் கட்டி வச்சிருக்க, ஆண்டு காக்க மாட்டாரா? அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தீங்கு கொடுத்தோ, தீமையை கொடுத்தோ, நஷ்டத்தை கொடுத்தோ, கண்ணீரை கொடுத்தோ, வேதனையை கொடுத்தோ நோக்கமே அல்ல. இந்துக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திருவிழர்கள் படம் பார்க்கும்போது ஏன்டா மனுஷனை சோதிக்கிறான் இறைவன் சொன்னா, அவனுடைய பக்திய உலகத்துக்கு என்ன செய்யணுமா, ஏன்டா உன் புள்ள பொண்ணு உன் பக்தி வெளிப்படுத்துறதெல்லாம் இறைவனுக்கு அவசியமே இல்ல, உன்னை யாரும் புகழணும்னு அவசியம் இல்லைங்க. எங்க உன் புள்ள அழகு அறிவாளியும் தெரியும், அதுக்கு மேல வந்து எவனும் வந்து மெடல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. உன் புள்ள இருக்கிற அழகையும் அறிவையும் ஒரு தாய் தகப்பை ரசிச்சா போதும். ஆண்டவருக்கு தெரியும் நீ எவ்வளவு அழகு, நீ எவ்வளவு காரியம் தெரியும், நீ எவ்வளவு தேவாங்க போல இருந்தாலும் உன்னை தேவன் நேசிக்கிறார். நீ அவர் பெத்த புள்ள, அவருக்கு நீ வைரம் தான், அவருக்கு நீ சொத்து தான், அவருக்கு நீ புதையல் தான். அதனால உன்னை சோதிச்சு இந்த உலகத்துக்கு உன்னை நிரூபிக்கிறதுக்கு உன் புள்ளைய சாகடிச்சு உன் விசுவாச காட்டுங்கிற அவசியம் தெய்வத்துக்கு இல்லைங்க. புரியுதுங்களா? உன் ஆட்டை அடிச்சு, உன் மாட்டை அடிச்சு, இது நான் சொல்றேன் கேளுங்க, இதை வந்து கரெக்டா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆடு சாகாது, கோழி சாகாது. இதை கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொட முடியாது. அவன் அவன் விசுவாசம் கைத்த வேஸ்ட் பண்ண மாட்டான். நம்மளை வந்து கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள், நல்லா அறிக்கை செய்யுங்க. இனி இதுதான் என் வாழ்க்கையில் விழுகிற கடைசி அடி, இனிமே நான் வண்டி விட்டு கீழே விழமாட்டேன், அப்ப அறிக்கை பண்ணணும். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான யாவத்தையும் சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், நான் நீதிமானா இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் சுத்த மனசாட்சியோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க, அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. அப்ப பிசாசியில் உள்ளே வர முடியாது. சரி, அப்ப நான் சொல்ல வந்ததுன்னா, நமக்கு அது எதிர்காலம், ஆனால் தேவனுக்கு அது அவர் செய்து முடித்து விட்டபடியால் அவரை பொறுத்தளவு என்ன காலமா இருக்குது, இறந்த காலமா இருக்கிறது. அவரை பொறுத்தளவு செஞ்சுட்டார். நீ உட்காந்து பூமி சுத்திட்டு இருக்குது சூரியனா, அதனால பகல் ராத்திரி வருது, உனக்கு உனக்கு ஒரு நாள் வருது, வாரம் வருது, நான் அதெல்லாம் விட்டு வெளியே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எந்த கடிகாரம் சுத்துது, நான் எதை சுத்திட்டு இருக்கிறேன், எனக்கு எதுக்கு பகல் இரவு வருது, ஆண்டவருக்கு எதுங்க பகல் இரவு, பரலோகத்துல பகல் இரவு கிடையாதான். உடனே எப்படிங்க யோசிக்கிறீங்க, இங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்குது, உனக்கு இந்த சிஸ்டம் தெரியுது பகல் இரவு, அங்க எதுவுமே சுத்தாது, அங்க முழுக்க வெளிச்சம் இருக்கும். அதையும் போய் மண்டை போட்டு வச்சுக்கோங்க, நம்ம மூளை எல்லாம் கலங்கிடும். இங்க பூமியில ஒரு பாதி வெளிச்சம் ஒரு பாதி இருக்கா, நீங்க பரலோகத்துக்கு முன்னா முழுக்க வெளிச்சம் தான், ஆனா சூரியன் இருக்காது, ஆனா வெளிச்சம் இருக்கும். அது அவர் சயின்ஸ், இது நம்ம சயின்ஸ். அங்க போனதான் அவர் சயின்ஸ்னா என்னன்னு தெரியும். இங்க நம்ம வந்து நமக்காக மூளை நினைச்சிட்டு இருக்கிறோம், அவர் அவருடைய மூளை அங்க போட்டு காட்டுவார். அவர் அங்க ராத்திரியும் இல்லை, பகலும் இல்லை, கடிகாரம் இல்லைன்றார் ஆண்டவர். நீங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது, ஓடி பிடிச்சி விளையாடணும். செவ்வாய்க்கிழமை எல்லாம் என்ன சின்ன புலத்தனமா இருக்குது, கீர்த்து வீடு மாதிரி செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துல போய் தாவிக்கிட்டு ஆளுக்கு ஒரு நட்சத்திரத்துல போய் ஓடி ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் பல்லாண்டு காலமாக. சரி, ரைட்டுங்க. அதுவே உங்களை பொறுத்தளவு நடக்க போற காரியம் இறைவனை பொறுத்தளவு ஏ டு ஜெட் செஞ்சு முடிச்சிட்டாரு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசுவாசம் வரும். ஒரு பிரச்சனைக்குள்ள போறீங்க, அந்த உரையை நான் என்ன சேர்த்தோம், ஐயோ ஐயோ கத்தாதீங்க, எங்க நான் சொல்றேங்க, நான் அடுத்த வாரம் எங்கன்னு தெரியாது எனக்கு, ஆறாது நான் ஏதோ கவலை போறேன், என்ன ஓலி என்னதான், நான் ஏன் தோல்லை சுமந்துட்டு இருக்கணும், நான் எங்க தோல்லை சுமக்கணும். நேற்று வந்து ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ஓ புள்ள என்னைக்காவது ஸ்கூல் ஃபீஸ் கவலைப்பட்டுக்கானு கேட்டேன், இல்லைங்க ஐயா. அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது இல்லைங்க ஐயா. டென்த்து படிக்கும்போது இல்லைங்க ஐயா. காலேஜ் படிக்கும்போது இல்லைங்க ஐயா. என்னைக்காவது சர்மி ஃபீஸு கவலைப்பட்டுருக்கிறேன், அங்கே அம்மா பிச்சை இருக்கேன் எனக்கு என்ன, ரோட்ல ஓடனான்னா துண்டு குறிச்சா எனக்கு என்ன, என்னைக்காவது கவலைப்பட்டுருக்கியா, இல்லை தானே உண்மையை தானே பேசுனேன், கவலைப்படுறதில்ல அம்மா தந்துடுவாங்க எப்படினாலும், அம்மா ரத்தத்தை வித்தாவது கிட்னியை வித்தாவது என்னை படிக்க வச்சிருவாங்க, எனக்கு கவலை பண்ண அவசியம் கிடையாது. அது மாதிரிதான் தேவன் நம்ம இருக்கும்படி விரும்புகிறார். நீங்க ஒண்ணுமே பயன்படாதீங்க, உங்க எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வைத்திருக்கிறார், நீங்க எங்கேயுமே தோக்கவே முடியாது. ஒரு அமேன் சொல்லுங்களேன். இன்னும் சொல்ல போனா நம்ம எங்க இருக்கிறோம்னு கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாரு, டெவில் ஃப்ரீ ஜோன்ல இருக்கிறோமா. என்ன என்ன ஃப்ரீ ஜோன்? அப்பனா அங்க என்ன இல்லை, பிசாசே கிடையாது. நான் ஒரு நற்செய்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க, பிசாசே இல்லைன்னா
கண்ணீரோ கவலையோ நஷ்டமோ அவமானமோ நிந்தையோ வியாதியோ வறுமையோ எத்தனையுமே அங்க கிடையாது. இன்னும் கொஞ்சம் சரியா சொல்ல போனா எல்லாம் கவனிக்கிறீங்களா கேளுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட தெளிவா சொன்னாரு, நீ இப்ப இருக்கிறதாண்ட பரவாயில்லன்னாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியலன்னா அவனும் செய்ய முடியாது, நான் சொல்றதான் சொல்ல முடியும். இப்போ நமக்கு நம்மளை பொறுத்தளவு ஒரு கிறிஸ்தவனை பொறுத்தளவு தேவன் சொல்றாரு, அவன் என்னைக்கு இயேசுவை தெய்வம்னு சொன்னானோ அன்னைக்கே பரலோகம் ஆரம்பித்து விட்டது. நீ ஒரு புது பரலோகத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உன் இங்க இருந்து அங்க கொண்டு போய் கத்துக்கா இல்ல, பரலோகம் இறங்கி புதிய பூமிக்கு வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா நீங்க தான் அந்த பரலோகங்கிற, பரலோகங்கிறது கட்டுறது இல்ல, நீங்க தான் பரலோகம். பரலோகம் ஒரு தனி இடம் இல்ல, புரியுதுங்களா? நீங்க தான் பரலோகம், நீங்க தான் மனவாட்டி, நீங்க தான் புதிய எருசலேம், நீங்க தான் சீயோன், நீங்க தான் புதிய பூமிக்கு வரப்போறீங்க. நம்ம தான் ஆண்டவருக்கு மனவாட்டி. ஏதோ பில்டிங் நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல நம்ம தான். இப்ப இது எப்படி சபைன்னு சொன்னமோ நம்ம தான் புதிய அந்த பரலோகமே. அப்ப நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சீங்க, பரலோகம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்க அத்தனை பேரையும் தேவன் தெரிந்து கொண்டார். நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதுக்காக, தலையை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கிறதுக்காக கத்தரை கூப்பிடல. இன்னும் சொல்ல போனா நம்மளை வந்து தேவ தூதர்களிலும் மேலானவர்களாக இறைவனுக்கு அடுத்தபடியாக தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னா, இதை புரியறதுக்கு நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் ஆகிறது. நம்மள ஒரு உலகத்தே சிருஷ்டிக்கிற அளவு கூட தேவன் நமக்குள்ள வல்லமை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எதையுமே, ஒரு எனக்கு ஒரு டவுட் வருது, எனக்கு சொல்றேன். இப்ப பிருத்திவிராஜ் இருக்கா அப்படி, பையன் இருக்கா அப்படி, பிருத்திவிராஜ் பையன் வளர்ந்துட்டான், நிவன் வளர்ந்துட்டான், எந்த பொருளை நிவனுக்கு தரலன்னு சொல்லுவான் பிருத்தி. இது எனக்கு மட்டும், இதை மட்டும் தொடர நிவன் அப்படின்னு நிவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படி வச்சுட்டு பேசுவான். நிவன் நல்ல மெச்சூரிட்டி காலேஜ் போயிட்டு இருக்க அப்படி, இதை மட்டும் தொடர, இதை மட்டும் எனக்கு விட்டு அப்படின்னு அப்படி ஒரு பொருள் இருக்குதா? எனக்கு இல்ல, நிஜமாவே இல்ல, நிஜமாவே இல்ல. நீ எவ்வளவு யோசனை தான் பதில். அப்ப இறைவன் அவருக்குரியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கும் தனியா ஒன்று எடுத்து வச்சுட்டு நம்மளை படைச்சா நினைக்காதீங்க. நம்மள அப்படி தேவன் உண்டாக்கல. ஏ பிள்ளைங்களா, ஓய் யார் பேசிட்டு இருக்குது? நான் பசங்கத்தை விட்டுட்டு தட்டணும். ஆண்டவன் நமக்கு எதையுமே ஒளிச்சு வைக்கல, மறைச்சு வைக்கல. ஒரே ஒரு வித்தியாசம், அவர் ஆவியில் இருக்கிறாரு, நம்ம மனுஷனா அந்த சரீரத்தில் இருக்கிறோம். இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்லித்தரேன், எல்லா தேவதூதர்களுடைய வாயிலும் ஜொல்லு ஊத்திக்கிட்டு இருக்கிறோம். ராஜா சார் வந்து லட்சணாவை வச்சுட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கிறார். ராஜா செத்துக்கிட்டான்னா அந்த லட்சணாவை தூக்கி மடியில் வைக்க முடியுமா? அப்ப அவர் எதுக்கு தெரியுமா இயங்குவாரு? புள்ளைய கொஞ்சம்னு ஆசைப்படுறாரு, ஆனா கொஞ்சம் முடியல. இப்ப கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் தேவை. இப்ப இப்ப அவர் கேட்க வருது, ஐயோ இந்த உடம்பு விட்டுட்டேனே. அப்ப உலக அந்த ஆண்டவரை தவிர மிச்சம் எல்லா தேவ தூதர்களுமே எல்லாம் செத்து போனவன் எல்லாருமே எதுக்கு இயங்கிட்டு இருக்கிறான்? இந்த இந்த மாதிரி ஒண்ணு வேணும்னு இயங்கிட்டு இருக்கிறான் சார், இது ஒண்ணு வேணும். ஆனா உங்களுக்கு அருமை தெரியல பாத்தீங்களா? ஆண்டவர் வந்து எடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல ஐயா, நம்ம அப்படி சொல்றது இல்ல. ஏற்கனவே இந்த பெந்தகோஸ் டிக்கெட்ல அதான் சொல்லிட்டு கிடக்குதுங்க. ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், இவ்வாறு எங்க தேடுவோம் பாட்டு வந்து பாத்தீங்களா? நல்ல பாட்டுன்னு சொன்னீங்களே, காலையில தேடுவேன் மத்தியானம் தேடுவேன். எங்க இருக்கிறாரு? நீ எங்க தேட போற? கிடைக்குமா உனக்கு? நீ தேடிட்டு இருந்தா கிடைப்பாரா? அவர் எப்பயுமே எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. புருஷனை காலையிலயும் மத்தியானம் தேடினா போதுமா? சரிங்க. அதனால தேவன் நம்மளை அவ்விதமாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும்பொழுது இத்தனை நாளா நீங்க பண்ண ஜபத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே இது எனக்கு இப்பதான் தெரியும், உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு ஒரு தீர்வையும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வச்சிட்டீங்க, வச்சிருக்கு வச்சிட்டீங்க,
அந்த தீர்வு எனக்கு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம், வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். சகானா ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழுதுச்சு, இனிமே பேசவே பேசாத என் விசுவாசம் இல்லை அப்படின்னு, எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நேற்று வரும்போது சொல்லிச்சு, இல்லை சின்ன என்ன நான் சொல்றத கேளுங்கன்னு, என்னன்னுச்சு, நானே அவிசுவாசாலும் நானே என்னை ஆசீர்வதிக்காதான் நீ வாய திறந்தே சொன்னாலும் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு எனக்கு விசுவாசம் இருக்கிறது. எத்தனை பேத்துக்கு புரியுது? நானே அழுது ஒத்துக்கிறேன், சரின்னு சொல்லி நீதி கிரிக்கல, ஆனா நான் அழுதாலும் குட்டிகாரன் அடிச்சாலும் என்னை நீ வேணவே வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதமே வேண்டானாலும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்து தீருவார். இந்த விசுவாசம் எனக்கு அதிகமா இருக்கிறது சின்னா அப்படின்னு சந்தோஷம். புரியுதுங்களா? நானே வேண்டானாலும் என்னை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாரியா அப்படிங்கிற விசுவாசம் இருக்கும்போது அந்த விசுவாசம் செயல்பட்டுதான் ஆகணும். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். வாங்க ஆண்டவரே சொல்ற, வராதனாலும் வருகிற தேவன் என்று சொல்றோமே, அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லா எதிர்காலம் நமக்கு தான் எதிர்காலம், அது மறுபடியும் சொல்றேன், ஆண்டவருக்கு அது இறந்த காலம், நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்பட வேணாம், அவர் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாரு. எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க நான் எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்ட வைப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் போய் கட்டுறதோ கட்டவிழ்க்கிறதோ கிடையாது. அவர் ஏற்கனவே அவர் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டவிழ்த்திட்டாராம், எல்லா தீமையும் கட்டி வச்சுட்டாராம். உனக்கு நன்மைகளை மாத்திரம் ரிலீஸ் பண்ணி தீமைகளை எல்லாம் அணைஞ்சிட்டாராம், ஃபுல்லா பயன் பண்ணார். இப்ப எப்படி நான் கொடுத்த செக்கை நீ பேங்குக்கு போகாட்டி உனக்கு எப்படி பணம் கிடைக்கும்? அப்ப நான் பணம் போட்டும் இல்லைங்களா? அது போல நான் உனக்கான ஆசீர்வாதங்களை கட்ட வீழ்த்தும், நீ அதை விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கையிடாவிட்டால் நான் உனக்காக செஞ்ச அத்தனை ஆசீர்வாதமும் நான் பிசாச கட்டி வச்சும், கவனிப்போம், பிசாச கட்டி வச்சும் இன்னும் கட்டப்படுவேன் நீ விசுவாசிச்சானா, அவர் கட்டியும் வேஸ்ட், அவன் செயல்படுவான். ஹலோ, அவர் அந்த கட்டி இருந்தாலும் இப்ப பிசாசு வளைஞ்சிட்டு இருக்கிறான். அது உண்மையிலே அவன் கட்டப்படணும்னா, கர்த்தர் கட்டித்தான்னு நீ விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையோடு இசையும் போது அவன் கட்டப்பட்டவனா இருப்பான், அவன் கட்டப்பட்டவனாக இருப்பான். புரியுதுங்களா? நிறைய சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கொப்பம்பட்டி சபையில நான் வந்து சாட்சி சொல்ல முடியல, நீங்க சபையில சாட்சி சொல்லிருங்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. போன திருவிழந்துக்கு படுத்த படுக்க, நல்ல விசுவாசி, தூக்கம் வரல. அந்த அம்மா, அந்த பொண்ணுக்கு ஏசி வியாதியிலிருந்து தேவன் பரிபூர்ண சொத்து தந்திருக்கிறாரு, அது ஒரு பெரிய விஷயம். அது இல்லாம இப்ப இடுப்பு வழினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, உயிர் போற வழி, நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. டாக்டர்கிட்ட போனதுக்கு கடைசியில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பைத்தியகார ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சுட்டான், நீங்க சைக்காட்டிஸ்டை பாருங்க அப்படின்ட்டான். அவர் ஏகப்பட்ட மாத்திரையை கொடுத்துருக்கிறாரு, இவரும் சாப்பிடல. அப்புறம் கடைசியில் டெய்லி பிரசனத்தை கேட்டுருக்கு, டெய்லி விசுவாச அறிக்கை செஞ்சுட்டு இருக்குது, நான் டெய்லி திருவிருந்து இருக்கிறேன், எனக்கு எனக்கும் வியாதிக்கு சம்பந்தமே இல்ல, நான் பூரணமாய் சுகம் ஆயிட்டேன் அப்படின்னு திருவந்தில இருந்து அது திருவந்து டெய்லி எடுத்திருக்குது. அப்ப நேற்று வந்து அவ்வளவு சந்தோஷம், வெள்ளிக்கிழமை ஒரு மயிரத்தனை கூட எனக்கு வலி இல்லை, அவ்வளவு வலி இருந்த எனக்கு. இந்த 30 நாளா செக் பண்ணிட்டு திருவந்தில சாட்சி சொல்லணும்ட்டு நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சாட்சி ஒவ்வொரு வாரமும் சொல்லணும்னு எனக்கு ஆசை, ஆனா 30 நாள் நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு சிம்டம் கூட எனக்கு தெரியாதபடிக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. நீங்க எல்லா சபையிலும் போய் சொல்லுங்க என் சாட்சிய. பெரம்பலூர் சபையில ஒரு பட்டிக்காட்டு அம்மா, கவனிங்க, அந்த அம்மா வீட்டுல 10 பேர்த்த வர வச்சு இது ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, இது உடம்பு சொல்லணும் வந்தா 10 பேர்த்த உட்கார வச்சு ஜெபம் பண்ணிருக்கு. ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்குது, டெய்லி அவங்களுக்கு திருவிருந்து கொடுத்துருக்கு. என் நம்ப என் விசுவாசி பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். திருவிருந்து கொடுத்துருக்குது, திருவிருந்து கொடுத்து 3 பேருக்கு சுகமாகி போன திங்கக்கிழமை சபைக்கு வந்தாங்க. புரியுதுங்களா? நான் வசந்தாக்கு தூக்கமா, நைட் தூக்கம் முடிச்சு நானும் பார்க்காம பேச வந்துருச்சு நான் ரொம்ப இல்லையா. சரி, கவனிப்போம். நான் கேட்டேன் அந்த பொண்ணு கிட்ட, ஏமா உனக்கு எப்பமா திருவிருந்து கொடுத்தேன், நான் ஞானசாந்துக்கு முன்னாடி கொடுத்தேனா பின்னாடி கொடுத்தனாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு, அவன் என் ஞானசாந்துக்கு பின்னாடி தான் கொடுத்தீங்க, அப்ப நீ ஏமா உங்களுக்கு ஞானசாந்து எடுக்காமலே கொடுத்தேன்னு கேட்டேன். மறந்துட்டேன் யானிச்சு, டெய்லி கொடு அப்படின்னு நடத்து.
நீ தேங்காய் ஜெபம் பண்ணி தரதை விட இது இயேசுவோட ரத்தம், இது இயேசுவோட மாமிசம், இது உடைய சோகத்துக்காக பிக்கப்படுதுன்னு சொல்லி தானே கொடுத்த கொடு. இப்ப நம்புறவங்கள சரி போ. விஷயம் என்ன, திருவிருந்து எடுக்கிறவனுக்கு இது அப்பான்னு நோண்டிட்டு இருக்கிறான். அப்ப நோண்டிட்டு இருக்கிற அங்க எதிரில போய் ஒட்டிக்குது பண்ண ஒவ்வொரு வாரம் ஏனைய திட்டதான் வேலை. என்ன அது சூஸு இப்படி கிடக்குது அப்படின்னு திட்டிட்டு நீ குடிச்சிட்டு இருக்கிற, அது என்னன்னு தெரியாம நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற எடுத்துட்டு இருக்கிற. அதுக்கு அவங்க தேவலாமே, ஹலோ புதுசாக அவங்க தேவலாமே, இந்த பொண்ணு சொல்லி கொடுக்குதே நீ இப்படி வியாதியில் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் செத்தாருமா, இந்தாமா இது உனக்காக பிக்கப்பட்ட சரீரம்னு சொல்லி திருவிருந்து கொடுத்துருக்குதே ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு, பரவாயில்லையா? இந்த காதலை கேட்டு அந்த காதலை விடுற அதிக பிரச்சனையா இருந்தாதீங்க, டெய்லி திருவிருந்து எடுக்கணும், புரியுதுங்களா? நல் இது வியாதி வராம இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டு வருகை பரிந்தும் உயிரோடு இருப்பதற்கும், புரியுதுங்களா? நான் ஒரு பொண்ணு கிட்ட இது சொன்னேன், பிசாசு மாதிரி அழகா கேளு அப்படின்னா, இல்ல நான் பிசாசை விட என்னை கத்திர அழகா வச்சிருப்பாரு. பிசாசுன்னா ஒரு பொண்ணு புரியல, சரி சாத்தான், சாத்தானா லூசிபர், ஆனா ரொம்ப அழகுள்ளவன் கத்தரை சொல்றாரு. தேவதூதன் எவ்வளவு அழகா இருப்பான் என்னங்க, அவன் ரொம்ப அழகுள்ளவன், அழகுல அழகு அவன், பிசாசெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் தப்பு பண்ணிருவீங்க, அதனால தான் வராம இருக்கிறாரு அந்த டிபார்ட்மெண்ட்ல. அந்த அளவுல தான் மாட்டிக்கிட்டா அந்த ஏவாள் பொம்பளை. சரி விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். ஆதாம் கூட அழகா இருந்திருப்பான் போவர்கள், சரி இருக்கலாம் தெரியல, ஒரு வேலை இருக்கலாம். அப்ப அது சொல்லிச்சு, எனக்கு வந்து தேவதை வந்து வேலைக்காரன் தானே, எனக்கு தேவதன் யாரா வச்சிருக்காரு, நான் யார அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். அப்ப வேலைக்காரனுக்கு இவ்வளவு அழகு தந்திருந்தா நான் பிள்ளையா இருக்கிறேனே எனக்கு எவ்வளவு கொடுப்பாரு, அதனால எனக்கு சாத்தான விட அழகா இருக்கேன்னு சொல்லிச்சு. சாத்தான விட நானு அழகா இருப்பேன் அப்படின்னு, நல்ல அழகை தேவன் தருவார், உங்களுக்கு இளமையை தருவார், உங்களுக்கு பலனையை தருவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சு, ஆதாம் காலத்துல இருந்தே பாவம் இருந்துச்சு, ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி அநேகர் பல்லாண்டு வாழ்ந்தார்கள் சரித்திரம் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி 90 வயசு 80 வயசு வந்துட்டாங்க எல்லாருமே, அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய ஆண்டுகள் 150 175 இப்பெல்லாம் இருந்திருந்தாங்க. அப்ப ஏன் குறைஞ்சது அப்படின்னு சொன்னா, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க பாவம் எல்லாம் எப்பயும் போலதான் இருந்துச்சு, ஆனா இந்த குற்ற மனசாட்சி அவர்களுக்கு இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி என்ன இல்லைங்க, சட்டமே இல்லைங்க. கடவுள் என்ன செய்ய முடியாது, நம்மள தண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் வரல, கொலை செய்யாத திருடாதங்கிற சட்டமே வரல. எதை போய் சொல்ல முடியும் ஆண்டவர் போய், நீ தப்பு பண்ணிட்டானு, நீ என்ன சொல்லி நான் என்ன மீறிட்டேன், நீ என்ன சொன்ன நான் எதை மீறிட்டேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. பாவத்துக்கு டெஃபினேஷனே டிரான்ஸ்லேஷன் ஆஃப் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லி நான் அதையா மீறினேன், அதனால தப்பே என்ன செய்ய முடியல, கணக்கில் எடுக்க முடியவில்லை என்று கத்த சொல்லுகிற. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி தப்ப என்ன செய்ய முடியல, ஏங்க ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும் சட்டம் இல்லை, ஹெல்மெட் போடாம ஓடும்போது போலீஸ் பண்ணி பிடிக்க முடியுமா, அந்த மாதிரிதான் சட்டம் போடாம பிடிக்க முடியும். இதனாலதான் இப்ப சட்டத்தை போட்டு உன் தப்ப காமிச்சார், சட்டத்தை போட்டு உன் தப்ப காமிச்சார். சரிங்க, அப்ப இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில எங்கிட்ட கத்த சொன்னாரு, புதிய உடன்படிக்கையில நமக்கு பாவம் இருக்குதா, என்னங்க என்ன திருட்டு மொழி முழிக்கிறீங்க ராஜன் சார், யாரோ பதில் சொல்லணும் டக்குன்னு அப்படின்னு கொட்ட சார், சொல்லுங்க சார், புதிய உடன்படிக்கையில பாவம் இருக்குதா, அது தெளிவா இருங்க, அதுல தெளிவா நீங்க ஜெயிச்சிடலாம், தெளிவா இருங்க. அப்ப எங்கிட்ட கத்த சொன்னார், ரொம்ப பெரிய வெளிப்பாடு மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற, நான் ஒரு வெளிப்பாடு சொல்லிட்டு கொப்பம்பட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது பஸ்ல என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன், ரோட்ல போறவனுக்கு பாவம் இருக்கான்னு கேட்டான். தேவி சொல்லு, புதிய உடன்படிக்கையில வந்திருக்கிற நமக்கு என்ன இல்லைன்னு சொன்ன, ஓகே இப்ப ரோட்ல போவாங்க ரட்சிக்கப்படாதவனுக்கு பாவம் இருக்குதான்னு கேட்டாங்க. தேவி சொல்லிட்டோம், பதில் கரெக்டா காரணம் சொல்லணும், ஏன் இல்ல ஏமா, நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் பாவம் அந்த பூமிக்கு வந்துச்சுன்னு சொன்னேன், கொலை செய்யாத திருடாத அப்படிங்கிற வந்துச்சுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் பாவம் வந்துருச்சு. இப்ப புறஜாதிகளுக்கு பாவம் இருக்கிறதா, இப்ப அவன் கொலை செய்யறான் அது பாவமா இல்ல,
நீ கொலை செஞ்சா? சரி கவனிப்போம். ராஜேந்திரன் சார், நான் கேட்கற கேள்வி புரியுதா? புறஜாதிக்கு பாவம் இருக்குதா? எங்கிட்ட தேவன் கேட்டார். சரி நான் சொல்றேன் கேளுங்க, புரியுதான்னு பாருங்க. ஒரு இஸ்ரேலனுக்கு கொலை செஞ்சா பாவம். இஸ்ரேலனுக்கு ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது? நியாயப்படமான இருக்குது. அதை இந்த 613 கட்டளை, இதில் அவன் எதெல்லாம் மீறுதானோ அதெல்லாம் பாவம். நான் ஒரு கேள்வி ஆண்டவர் என்கிட்ட கேட்டாருன்னா, இது இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறான், இப்ப அவன் கொலை பண்றான். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு பாவத்தை கணக்கில் எடுக்க முடியலையோ? தேவனால. ஹலோ, யாரால? டாக்டர் சார் புரியுதுங்களா? இறைவனாலேயே இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்க முடியல. ஏன்னா என்ன இல்லை, சட்டம் வரல, பிரமாணங்கள் வரல. இது கொடுத்த பிறகுதான் அந்த பனிஷ்மெண்ட், சட்டம் வந்த பிறகுதான் பனிஷ்மெண்ட் அமலுக்கு வருது. ஒன்றும் இல்லை, ஓய்வு நாள் ஒருத்தன் சொல்லி பொறிக்கிடுவான், சட்டம் அப்பதான் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவனுக்கு என்ன தண்டனைன்னு கத்தர் சொல்லல. மோசையை முழிக்கிறான், ஆண்டவரே இந்த புஸ்தகத்துல இருந்து எல்லாம் இருக்குது, இன்னும் சொல்லாம இருக்கிறீங்க, இவன் பொறிக்கிட்டான், இவனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டாரு. ஆளுக்கு ஒரு கல் எடுத்து சொல்லு, அவனை குனிய சொல்லு, எல்லாம் மேல போட்டு மூடிடுங்க. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொலை செய்யறது தப்புன்னு ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? தண்டிக்கவே முடியாது. அது தப்பா இருந்தாலும் தண்டிக்கவே முடியாது. கவனிப்போம், தண்டிக்க நான் சொல்றது என்னன்னா, ராஜேந்திர சார் கவனிங்க, இப்ப நியாயப்பிரமாணம் வந்துருச்சு, இப்ப இந்த நியாயப்பிரம் எல்லாருமே இஸ்ரேலர்கள் அல்ல இந்த உலகத்துல. அப்ப இஸ்ரேல் இல்லாம ஒரு நான் இஸ்ரேல் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு கொலை செஞ்சா அப்ப பாவமா? கஷ்டமா இருக்கா கேள்வி ராஜேந்திர? டாக்டர் சாருக்கு புரியுதுங்களா? என்ன புரிஞ்சுக்கீங்க? இந்த நியாயப்பிரமாணம் வந்தப்படுதான் இஸ்ரேலுக்கே பாவம் வந்துச்சு. இது இல்லைன்னா பாவம் அக்கௌண்ட்ல எடுக்க முடியாது இல்லைங்க. இப்ப இது வந்து இஸ்ரேலுக்கு மட்டும்தான் இது. இங்க ஒரு நாட்டிகவாதி கொலை பண்றான், அவனை கத்தர் இப்ப தண்டிக்க முடியாத இடத்துல இருக்கிறார். ஏன்னா அவன் கடவுளே இல்லைங்கிறான், இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறான். அவன் கொலை பண்றான், அவனை போய் அடிக்க முடியல, கடவுள் போய் அடிக்க முடியாது. ஏன்னா அவன் கடவுளே ஏத்துக்காம இருக்கிறான், அவனுக்கு சட்டத்திட்டமே தெரியாம இருக்கிறான். சட்டத்திட்டங்களே அப்படிதாங்க இஸ்ரவேலுக்கு முன்னாடி இருந்தாங்க, அவங்களுக்கு கத்தர் அடிக்க முடியாம தடுமாறிட்டு கிடந்தாரு. ஏதாவது கொஞ்சமாவது பத்து புரிஞ்சுதா? அப்ப எங்கிட்ட ஆண்டர் என்ன சொன்னாரு, தம்பி புதிய உடன்பிடிக்கல மாத்திரம் இல்லப்பா, இஸ்ரவேலனை தவிர வேற எவனுக்குமே நான் பாவம் என்ன செய்ய முடியாது, நான் தண்டனை கொடுக்க முடியாது, ஏன்னா நான் சொல்லி அவன் மீறினாதான் தப்பு. அந்த பையன் நான் என் கட்டுக்குள்ளேயே வரலையே, இந்த நியாயப்பிரமாணம் கட்டுக்குள்ளேயே வரலையே, இந்த பிரமாணமே தெரியாம இருக்கானே, கடவுளே யாருன்னு தெரியாம இருக்கானே, அப்ப அவன் என்ன தப்புக்காக நரகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, கடவுளை அறியாத ஒரு பாவம் தான் இப்பொழுதுக்கு பாவம்ன்றார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வேற என்னமோ திமுகவில் பண்ணிட்டு இருக்கிற, அதையும் நான் சொல்றேன்ல, கடவுள் நோக்கிருக்கிறாரு, செங்கல் கடவுள் அல்ல, கருங்கல் கடவுள் அல்ல, சுத்தியல் கடவுள் அல்ல, தண்ணி கடவுள் அல்ல, சூரியன் கடவுள் அல்ல, உங்க அம்மாவும் கடவுள் அல்ல, அதெல்லாம் படைச்சவர் தான் கடவுள்னு நான் சொல்லும் போது உங்க வேலையா பாருங்க சொல்ற பத்தியா? அதைதான் வந்து பாவமாக தேவன் எண்ணுகிறார். பின்னாடி வரும்போது பாவத்துக்கு வேற இலக்கணம் கொடுக்குறேன். ரைட்டுங்க, அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுக்கு அந்த பாயிண்ட் எடுத்தது, மதுமிதாசன் ஆரம்பிச்சிருச்சு, எங்க எங்கயோ போயிடுச்சு இந்த கதை. மதுமிதாசனை சாரிச்சிருந்து அப்படியே இருப்பேன். நம்ம நீதியை சோதிச்சு பாக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். உங்க மைண்ட நீங்க ஸ்டெடியா வச்சுக்கோங்க, நீங்க நீதிமானா இருக்கணும்னு விசுவாசிங்க. திருவிருந்து எடுங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன், திருவிருந்து எடுங்க. உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டு, தெய்வீக ஆரோக்கியம் உண்டு, அதை விசுவாசிங்க. ஆண்டர் எங்கிட்ட சொன்னது உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அந்த பொண்ணோட சாட்சி அப்படின்னு சொல்றதுக்காக எங்கிட்ட கத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கே என் பொண்டாடி முன்னாடி வாய்ட்டு வந்து ஜபம் பண்றதுக்கு என்னவா இருக்கு, வெக்கமா இருக்குது. பாத்ரூம்ல போய் அந்த தண்ணியை நான் டெய்லி ஜபம் பண்ணுவேன், எப்பயுமே அது எனக்கே தெரியாம பழகிட்டேன். கத்தாவே இந்த தண்ணியை ஆசீர்வதிச்சு என் வியாதியை விலக்கி என்னுடைய மலட்டுத்தனத்தை நீக்கி என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததுக்காக, இளமையை கூட்டி கொடுத்ததுக்காக, அழகை கூட்டி தந்ததுக்காக, நிறத்தை கூட்டி தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லித்தான் நான் டெய்லி குளிக்கிறேன். குளிக்கிறீங்களா?
குளிக்கிறீங்களானா இல்லைங்கிறீங்க ஜாம பண்ணலைங்கிறதுக்காக. குளிக்கும் போது நான் ஆம்பூர் ராணியம்மா எங்க ஏன் நேரம் ஜாம் பண்ணி செய்யுங்க. வெளியே போகும்போது என் பிரயாணம் நல்லா இருக்காண்டவரே, என் பிரயாணம் எப்படி இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா தேவதூதர்கள் மேல நஷ்ட ஈடு வழக்கு போடணும் மதுமிதாலாம். என்ன என்ன இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யணும், நஷ்ட ஈடு வழக்கு போடணும். உங்க காலில் முள்ளு கூத்துனா கூட உங்க தேவதூதனை உங்க வெயில்ல போய் முட்டிக்கால் போடுறான்னு சொல்லணும். புரியுதுங்களா? உங்க அதுக்குதான் அவங்க வச்சிருக்காரு கட்ட. என் பிள்ளைக்கு ஒண்ணு வேலை செய்யக்கூடாது, உடம்பு நோகக்கூடாது. என் பிள்ளைக்கு உடம்பு நோகக்கூடாது, புரியுதா? அதனால நான் தேவதூதர்கள் கத்தரை வச்சிருக்கேன். இப்ப நம்ம தேவதூதர்கள்லாம் கோல் பண்ணி விளையாண்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நீ யாரும் கூப்பிடுறதே கிடையாது, விசுவாசிக்கிறதும் இல்ல, விசுவாசிக்கிறதே கிடையாது. அதனால என்ன செய்யறது, வண்டியில விழுந்தா விழுக வேண்டிதான், மேல அந்த கிலோ விழுந்தாலும் விழுக வேண்டிதான், கையை ஒடிச்சிக்க வேண்டிதான், காலை ஒடிச்சிக்க வேண்டிதான். இதுக்கு எவ்வளவு நாள் போகுது? டெய்லி காலையில இருந்துச்சு ஜாம் பண்ணதுக்கு, இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், பாதுகாப்பின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள், இத்தனை நாள் நான் அனுபவித்த ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். இன்றைக்கு நான் அதிகமாகவே அனுபவிக்க போகிறேன். 2015 இப்ப ஜெபம் பண்ணாம 2015 ஜெபம் பண்ணாதீங்க, அது முட்டாள்தனம். இப்ப இருந்தே 2015 டெய்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்க போது நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்க போதுன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறேன், ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறேன், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஒரு வியாதி கூட இல்லாம ஒரு பட்டிக்காட்டை கிளவி கூட மயக்க பிடிச்சி நான் விசுவாசி, நான் சொன்னேன் கத்தர் என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்றாலும் சாட்சிகள் வரப்போகிறது. அற்புதமாய் பாதுகாக்க போகிறார். ஆஸ்பத்திரி பக்கமே போகாது, தலை வச்சு கூட படுக்காத அளவுக்கு தேவன் நம்மளை அற்புதமாய் மாற்ற போகிறார். இளமையை கூட்டி தர போகிறார், அழகை கூட்டி தர போகிறார், வாழ்க்கையை திருப்பி அமைக்க போகிறார். பரலோகத்தை நீங்க அனுபவித்தீர்கள், பரலோகத்தை அனுபவித்தீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் உலகத்துக்கு நீங்கள் தேவனாய் தேவதையாக கத்தரங்களை மாற்றி வைத்திருக்கிறார். உங்கள் அறிவு வளர 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 உங்கள் வாழ்க்கை மலர ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் யார், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உடையவர், அதெல்லாம் பெரிய விஷயம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு தாண்டா இந்த வானம்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த வானம் அது கிட்டவா தூரம், தூரம் 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 தூரம். ஏன்னா அதுக்கு அதுக்குள்ளதான் நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரத்துக்கே ஒரு பைபிள் போக முடியாதுங்கிறான், கவனிங்களா? பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் 3 வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்னங்க கவனிக்கிறீங்களா? 3 வானம் வரைக்கும் கிரேசி அம்மா எங்க தான் இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துறேன் பொடி அப்படின்னு எழுதிட்டாங்க. அது என்ன 3 வானங்கிறாங்களே, 4 மைல் கேள்விப்பட்டிருக்கிறேன், சொரியம்பட்டிக்கு பேரு 4 மைல். இவர் என்ன சொல்றாரு பவுல், எங்க நாங்க என்ன சொல்ல வரேன் கேளுக்கல, உனக்கு வந்து வானம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அது என்ன, அந்த ப்ளூ என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானிகளால, கண்டுபிடிச்சாங்களே எனக்கு தெரியல, அது ஏன் ப்ளூவா இருக்குது, அது என்ன வானம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணது கூட உங்களால முடியாது. நட்சத்திரத்தையும் உங்களால டிஃபைன் பண்ண முடியல. அதுக்கு மேல கிடக்குது எது, வானம். பவுல் சிம்பிளா சொல்றாரு, இது முதல் வானங்க, அதை தாண்டுனா 2 வானங்க, அதை தாண்டா 3 வானங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல நான் எங்க போயிட்டேன் நானு, அப்பா என்ன ஸ்பீடு, 3 வானத்துக்கு போயிட்டங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு தான் வானம் மேல இருக்குது, ஆண்டவருக்கு அது கீழே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன், அவருக்கு அது கீழே இருக்குது. சரி, அதனால நம்மள தேவன் அப்படி அற்புதமாய் உண்டாக்கி இருக்கிறார். 2015 ஆண்டை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா எதிர்பாருங்க, அற்புதமா எதிர்பாருங்க. உங்கள் குற்றங்கள் உங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட வரக்கூடாது. உங்களை அப்படி ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்குள்ள வாங்க, தேவன் வச்சிருக்க அந்த பாதுகாவலை நீங்க விசுவாசிப்பீர்களானால் சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிறார். நான் நீதிமானா இருக்கிறேன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், என்னுடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளா நான் குணமாகிவிட்டேன்,
அவருடைய கருத்திற்கினால் நான் ஐஸ்வரன் ஆகிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை, என் பாதை ராஜ பாதை, என் வீடு ராஜ வீடு, என் போஜனம் ராஜ போஜனம். நான் கடவுளைப் போலவே இந்த பூமியில வாழப்போகிறேன். கடவுள் தனக்குரிய அனைத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். அவர் ஒன்றையும் எனக்காக மறைத்து வைக்கவில்லை. தன்னுடைய குமாரனாகிய இயேசு எனக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவை நான் அனுபவிப்பேன். இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம். 1000 மடங்கு நான் வளரப்போகிறேன். நான் பெருகியிருக்கிறேன். நான் ஒன்றிலும் குறைவு கொண்டிருக்க மாட்டேன். நான் அற்புதமாய் இருப்பேன், ஆச்சரியமாய் இருப்பேன். என் சொந்த பந்தங்கள் இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம். பல மடங்கு நான் உயர்ந்திருப்பேன். பணம் மரத்தை அண்ணாந்து பார்க்கறது போல என்னை அண்ணாந்து பார்க்க வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னை பார்க்கிறவங்களாம் என்னை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு, ஒப்பிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்த போகிறார், என் ஞானத்தை உயர்த்த போகிறார், என் வருமானத்தை உயர்த்த போகிறார். நான் தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக, தெய்வீக ஆசீர்வாதத்துக்குள்ளாக, தெய்வீக வருமானத்துக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு தெய்வீகம், என் குடும்பம், என் வாழ்க்கையில் பரலோகமாக தேவன் காட்டியிருக்கிறார். நோய்க்கும் வியாதிக்கும் பிரச்சனைக்கும் தண்ணீருக்கும் வறுமைக்கும் தோல்விக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நான் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆள பிறந்தவன். என்னை தேவனாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதே இதை நீங்கள் டெய்லி எதுக்காக சொன்னாங்கன்னா, வாயை திறந்து சொல்ல சொல்றாரு கர்த்தர். எங்கிட்ட குளிக்கும் போது என்ன சொல்றாரு, வாய் மொழிட்டே சொல்லாதரா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அதனால கொஞ்சம் வாயை தர நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றேங்க. ரொம்ப பிரச்சனை, பல்ல கச்சிரி இப்படி ஓமியஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜபத்தெல்லாம் விட்டு கத்தாவே, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க நீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் ஆண்டவரே, நான் வெற்றி பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு எந்திரி கத்திர வெற்றியை கொடுத்துருவாரு. பயப்படாத, உன்னை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. உன்னை தேவன் அப்படி உருவாக்கவே இல்லை. ஹலோ, உன்னை தேவன் அப்படி உருவாக்கவே இல்லை. எங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு என்னன்னா, ஒரு 10 பாம்பு இரு அந்த ஏரியாவில் ஒரு 10 பாம்பு இருக்குது. என்ன பிருத்திவிராஜ் சார், 1 பாம்பு இருக்குது அந்த வீட்டுக்கு. மாசத்துக்கு ஒருத்த அந்த பாம்பு வந்துட்டு போகுது. அந்த வீட்டில் நீ நிவனை குடிவிப்பியா? என்னதான் விசுவாசம் இருந்தாலும் நிவன் இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்க இது அப்படி அப்படி ஆண்டுட்டு வாங்களேன். அப்ப பாம்பு இருக்கிறதுல உன்னை குடி வைக்க விடுவாரா? விட விட்டார்ல. அப்ப பிசாசு உன்னை குடி வைப்பாரா? உன்னை குடி வச்சிருக்காருன்னா அந்த பயம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கத்த வச்சிருக்காரு. நீ விளையாடுறதுக்கு பொம்மை மாதிரி வச்சிருக்கிறாரு. அதோட பல்ல புடுங்காம உன்னை கத்திரனை கொண்டு போய் வைக்கவே மாட்டேன். ரெண்டாவது, இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அந்த நாய் வரவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. வரவே முடியாது. என் தலைவருக்கு முடிய கூட தொட தேவன் பெர்மிஷன் தரல. புரியுதுங்களா? எதுக்குமே பயப்படாதீங்க. வெள்ளி சூனியத்துக்கு இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசு உனக்கு ஒத்தைக்கு ஒத்த நின்னாலும் அவனால கூட செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. நாம் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம். வெற்றி பெறதுக்கு இப்ப யாரு போராடணும்? அவன் போராடணும். டேவிட்டு 100 இட்லி தின்னு சாப்பாட்டு ராமன் என்று பேர் வாங்கிட்டாரு. ஒலிம்பிக்ல இல்ல, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த ரெக்கார்டை விக்கி ஜெயிக்கணும்னா வீட்டை வித்து காரை வித்து டெய்லி 10 இட்லி, அப்புறம் 11 இட்லி, அப்புறம் 12 இட்லி, அப்புறம் 13 இட்லி, இப்படி எழுதி போடுமா? இவன் இவன் 99 இட்லி வரதுக்குள்ள 2 வீடு வித்தான் இட்லி திங்கிற காசுக்கு. சரி, எத்தனை பத்தி புரியுதோ ரைட்டு. அப்ப இத்தனையும் வித்து யாரு முக்கிட்டு இருக்கிறா? விக்கி கடைக்கு விட்டு வந்துடுறா, இருமா பார்த்தா 98 தின்னு இருக்கிறேன். இந்த பாச்சிமா இவனுக்கு வேலை என்ன? எப்படியாவது 101 வரணும். எவ்வளவுங்க? 100 வந்தா கூட ரெக்கார்டு கிடையாது. ஏன்னா நான் ரெக்கார்ட் அங்க விக்கிற யாரு, டேவிட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 100 இட்லி, 100 இட்லி, இந்த 5 நிமிஷத்துல சாப்பிட்டு ஜெயித்த சாப்பாட்டு ராமன், இட்லி ராமன் அப்படின்னு ஒரு 20 மக்களுக்கு கொடுத்தாச்சு. இட்லி ராமன் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதை ஜெயிக்கிறதுக்கு யாரு போராடணும்? விக்கி தான் போராடணும், மக்கி தான் போராடணும். டேவிட்டுக்கு என்ன வேலை? தொப்பையை தடவி கொடுத்துட்டு, ஏன்னா 100 இட்லி சமைச்சு தொப்பை கம்மியா வருதும். தொப்பையை தடவி கொடுத்துக்கிட்டே அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு தான் வேலை. தொப்பை கரையிறதுக்கு 6 பேக்ஸ், 7 பேக்ஸ், 8 பேக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு.
இப்ப நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இப்படி இவர் எப்படி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாரோ அதே போல நீங்களும் நானும் வேர்ல்டு ரெக்கார்ட் செஞ்சு முடிச்சுட்டோம். இப்ப பிசாசு நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அவன் தான் இட்லி தின்னு இருக்கிறான். ஆனா கர்த்தர் நம்ம காதல சொல்லிட்டாரு, அவனல்ல உலகத்துல இருக்கிற அத்தனை சாத்தான் வந்தாலும் உன்னை ஜெயிக்கிறதுக்கு முடியாதான். அவனே நீ ஜெயிச்சுட்ட. எவ்வளவு சுலபமா போகுது வாழ்க்கை. ஒரு ஊழிக்கார சொன்னார், கிறிஸ்துவ வாழ்க்கை ஈசி வாழ்க்கை ஓசி வாழ்க்கை இது ரெண்டையும் நீ மாத்திட்டனா நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. புரியலன்னு செய்ய முடியாது. கிறிஸ்துவ ஒரு வெற்றி பெறுவதற்கு நீ கஷ்டப்பட்டா நீ தப்பன்ற. அதுக்கு நீ வேற ஏதாவது கிரையம் செலுத்தினா நீ தப்பன்ற. இது ரெண்டையுமே கத்த சொல்றாரு, ஒன்னு ஓசி ஒன்னொன்னு ஈசி. இங்க ரெண்டையும் நீ மிஸ் பண்ணனா நீ தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஓசி வாழ்க்கை ஏசி வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுங்களா, ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரியா. சகனகிட்ட சொன்னேன், நீ தேங்க் எனக்கு, நான் என்னதான் சித்தப்பா ஜெபம் பண்ணுவோம், நான் தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இருக்குன்னு. உன் தேங்க்ஸ கூட அவர் கேட்கல அப்படின்னு அந்த இடத்துல அவர் இருக்கிறார். புரியலையா, உன் தேங்க்ஸ கூட நான் கேட்கலப்பா போப்பா. ஏன் இவனுக்கு அந்த அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், தேங்க்ஸ் டாடினா மத்தவனுக்கு கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லலாம், அப்பன் கொடுத்ததுக்கு அப்பனுக்கு தேங்க்ஸ் ஆகுமா? அப்படியே அப்பா ஆசைப்படல. நீ உன் பிள்ளைகளை தேங்க்ஸ் எதிர்பார்க்கறியா எதிர்பார்க்கறியா தெரியல என்னப்பா எதிர்பார்க்கலாமா? பிள்ளைகிட்ட அப்பா ஒரு சாக்லேட் தராரு தேங்க்ஸ், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ். அதுக்கெல்லாம் காதலிச்சுதான் தெரியும். காதலி தேங்க்ஸ் ஒத்துக்குவீங்களா? என்ன விக்கிக்கு தான் தெரியும். என்ன விக்கி தெரியாதா? அவனையும் கேக்குறீங்களா? அதோட சின்ன பெண் கேக்குதான் காதலிக்கா வண்டிங்களா? என்ன போங்க, சரி விடுங்க, அந்தரங்கெல்லாம் வெளியெடுக்க வேணாம். கிழவி சொல்லி விடுவா, என்னமோ நான் கிழவி மனத்தை வாங்கக்கூடாதுன்னு தும்பரம் மனத்தை வாங்கிட்டு இருக்கிறேன். உண்மையா காதலை செஞ்சீங்கன்னா காதல் என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. காதல் எதிர்பார்ப்போம், அதை விட 100 மடங்கு உன்னை காதலிக்கிறார். நான் இல்ல என் பொண்டாட்டி வரப்போற சர்ச்சு சாவிய தொங்க வைக்கணுமா? இங்க இதை பார்த்து நமக்கு அப்படின்னு இருக்குது. அவரு இது வந்து குப்பைங்கிறார், குப்பை குப்பையை கொண்டு வந்து கொடுக்குறா பாரு. இதுக்கு போய் என் மகன் போய் வாய புலப்படாம சரி கொஞ்சம் கொஞ்சமாதான் புரியுது, அப்படியே புரிஞ்சுட்டே வாங்களேன். அந்த அளவுக்கு அவர் இருக்கிறாருங்க. இன்னைக்கு என்ன வேலை வச்சிருக்காருன்னா புரியுதுங்களா, அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு வாயா இருதயத்துல விசுவாசிச்சுட்டு வாயால சொல்ற ஒரு வேலை மட்டும்தான் வச்சிருக்காரு. ஆமே சொல்லுங்களேன், வேற ஒரு பெரிய வேலையை தேவை நமக்கு வைக்கல. அது அப்படி புதிய ஏற்பாடு நம்மள சோம்பேறிப்பால் ஆக்கி விட்டார் ஆண்டவர். அதனால கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி நம்ம செய்தி கலந்து போவோம். செய்திக்கு முகவரை கொஞ்சம் சொல்றேன் கவனிங்க. என்ன அப்படின்னா இப்பதான் செய்தியினுடைய முகவரை, எப்ப பிரசங்கம் முடியும்னு கேட்கக்கூடாது. இங்க வந்தாவே பொரு நல்ல ஜெபமெண்ட் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு யாரும் ஜெபமெண்ட்ல தான் அவளுக்காரு. ஐயா நீங்க சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருதுயா, 11 முடிஞ்சுதான் எனக்கு உரைக்குது. அது வரைக்கும் இந்த பிரசங்கத்துக்கான ஜெபமெண்ட் எனக்கு தோணவே. அப்ப பாத்தீங்கன்னா அவரு கட்டி நீ கட்டல பாத்தியா. சரி கவனிப்போம். முக்கியமான விஷயம் சொல்றேன், பரிசுத்தம் தேவையா? கட்டாயம் தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. உண்மை தேவையா? கட்டாயம் தேவை. ஒழுங்கு தேவையா? கட்டாயம் தேவை. இதுக்கு தேவன் முரண்பட்டவன் அல்ல, நானும் முரண்பட்டவன் அல்ல. உன்னுடைய நற்கிரியை கண்டுதான் தேவனாம மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். பல வசனங்கள் எனக்கு வாசிக்க நேரம் ஆசையா இருக்குது, வேணா அடுத்த வாரம் வாசி காட்டுறேன். இப்ப திருவிருந்தாருந்து வாசி காட்டல, பல வசனங்கள். நீ வரவனுக்கு தாராளமாய் அள்ளி கொடுக்கிற அளவுக்கு உன்னை சம்பூர்ணமாய் உன்னை ஆசீர்வதிக்க நான் கிருபை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்றேன்.
உங்கள்கிட்ட எவன் எப்போ கேட்டாலும் நீ இல்லைன்னு சொல்லவே கூடாதான். ஏங்க இப்போ ரோட்ல போறான், ஐயோ பாவம் நினைக்கிறீங்க, நீ ஏன் ஹெல்ப் பண்ணல? உங்க பாசல இருக்குது 500 ரூபா 5000 ரூபா வச்சிருக்கிறேன், அதனால தராம போறேன். நீ இங்க 5 கோடி வச்சிருந்தனா நீட்டில இப்ப நீ ஐயோ பாவம் சொல்லி ஏன் ஹெல்ப் பண்ணல? அததான் அங்க சொல்ற, இங்க கம்மியா நான் வைக்க விரும்பல. ஹலோ, உன் கண்ணுக்கு ஒருத்தன் குடு, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் பெரிய பிரமாதமா ஒண்ணு கத்துற ஒண்ணு கேட்கல, பிரமாதமா ஒண்ணு கத்துற கேட்கல. உன் மனசதான் கத்துற எதிர்பார்க்கிற, அவரை போலவே நீ இருக்கணும். அதத்தான் தேவன் சொல்ற, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ற. ஆசீர்வாதத்துடைய சூட்சமா அதுதான். சரி ரைட்டுங்க, அப்ப இது இது ஒரு நற்கிரியைங்கிற, நற்கிரியலை செய்வதற்காகவே நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன்னு கத்துற சொல்ற. பரிசுத்த கிரியைகளை செய்யணும்னு தேவன் விரும்புற. ஏங்க ஒரு ஒரு அப்ப அறிவாளி புள்ள அறிவாளி அப்ப விரும்ப மாட்டானா? அப்ப ஒரு தப்பு கூட நினைக்காத பரிசுத்தவனா இருக்கிறான். மகன் ஒழுங்கா இருக்குன்னு ஒரு அப்ப மகனுடைய ஒழுங்கு விரும்ப மாட்டானா? அப்ப ஒழுங்கு தேவையா தேவையில்லையா? பரிசுத்தம் தேவையா தேவையில்லையா? எல்லாமே தேவை. ஆனால் இப்ப ஒரு ரகசியம் சொல்லி தர போறேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்டு வரேன். எத்தனை பேருக்கு நல்லா இருக்கணும்னு ஆசையா இருக்குது? நல்லா இருக்குன்னா அழகு இல்லை, வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும். எல்லாரும் தெரியுங்களா? கையில்லாதவங்க கூட ஆசை இருக்குது, புரியாதவங்களுக்கு கூட அது ஆசை இருக்குதான். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஒரு அம்மா இன்னும் கையை தொங்க வைக்கல, ரொம்ப வெளுப்புதலா இருக்கு அவன் சபை இன்னைக்கு. ரொம்ப நன்றி. தூக்காத ஒரு சபையில ஒரு அம்மா கையை தூக்கிக்கிட்டு அது முறிச்சுதான் சொரிஞ்சுதான் தெரியல, இப்படியே நின்றுட்டு இருக்குது. மல்லிகா சிஸ்டர் ரொம்ப நன்றி. அடிக்கடி தூக்குங்க, ஆனா காரணமா தூக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்புறோம். ஒரு கேள்வி, இரண்டாவது கேள்வி, புண்ணியம் என்றால் என்ன? தெரிஞ்சது சொல்லுங்களேன். ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்காங்க, நல்ல மாப்பிள்ள கிடைச்சுன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. புண்ணியத்தை கட்டிக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன கருத்தம்? ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அதான புண்ணியம். என்னக்கா ஒருத்தன் கஷ்டப்படுறான், சோத்துக்கெல்லாம் கஷ்டப்படுறான், இதாச்சுக்கோ. ஒருத்தனுக்கு வேற பிரச்சனை, அதை நான் சரி பண்ணி விடுறேன். இதெல்லாம் நான் மத்தவங்களுக்கு செய்ய 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 நல்லது செய்ய செய்ய எனக்கு என்ன கிடைக்குதான் அப்படின்னு இந்து மக்கள் சொல்றாங்க. பைபிள்லயும் ஒரு வார்த்தை லைட்டா எழுதி வச்சிட்டாரு, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே நாடுங்கள் அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிட்டார். சரி ஓகே, இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல வர விஷயத்த நல்லா கவனிங்களா? இப்ப ஆசீர்வாதம் இந்த உலக மனசுல வச்சுக்கலாமே, எப்ப நல்லது நடக்கும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க ஃபார்முலா அப்படின்னா, நான் நல்லது செஞ்சு கெட்டது செய்யாம இருந்தா. ரெண்டு காரியம் சொல்றேன், நான் நல்லதையே செஞ்சு நான் கெட்டதையே கெட்டதை செய்யாம இருந்தா எனக்கு நன்மை நடக்கும். நான் இந்த மாதிரி சொல்றேன், நான் அல்லது நான் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா எனக்கு கெட்டது நடக்கும். பிறருக்கு என்ன முற்பகுதி செய்யும், தமக்கு என்ன பிற்பகுதி தானே விளையும். அப்ப அவங்க உலகம் இப்ப எந்த தத்துவத்துல போயிட்டு இருக்குது நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு 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 வெளிப்பாடு சொல்றேன், ஒரு ஞானம் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இவன் உலகத்தான் சொல்லிட்டு இருக்கிற அத்தனை ஃபார்முலாவும் தப்பு, அத்தனை ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்தது கர்த்தர். புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. உலகத்தான் சொல்லிட்டு இருக்கிற அத்தனை ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்தது சொன்னது கர்த்தர் தான், ஆனா அத்தனையும் தப்பு. ஏன் அப்படின்னா, அவன் கண்ணை கட்டுறதுக்காக கர்த்தர் சொன்னார், அவன் கண்ணெல்லாம் கட்டுறதுக்காக அதெல்லாம் சொன்னார். ஏன்னா அதுக்கும் தாண்டி சில உண்மைகளை தேவன் வைத்திருக்கிறார், அது நமக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கிறார். அவன் சொல்ற ஒன்ன கூட நீங்க கேட்கக்கூடாது. அவன் சொல்ற ஒரு தத்துவமும் அப்பம்புள்ள உறவுக்கடையில வரவே வராது. இதுதான் சீக்ரெட். சரி, அது பேசிக்குவோம். அப்ப அது பத்துக்கு முக்கவாசி பத்தி புரியல, 2015 ஒரு வேலை புரியும் நினைக்கிறேன். சரி, புரியும் போது புரிஞ்சுக்கலாம். அப்ப நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். அப்போ உனக்கு ஒரு மனுஷன் ஒருத்த ஆசீர்வாதமா இருக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்? ஒருத்த நல்லா இருக்கிறான் அப்படின்னா உலக மனுஷனுடைய கருத்து என்ன? அவன் நல்லவனா இருந்திருக்கணும், நல்லது செஞ்சிருக்கணும், நல்லது செஞ்சிருக்கணும். இப்ப அத நம்ம நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு அப்படி கொண்டு வருவோம். நம்ம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம என்ன சொல்றோம்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் கிடைக்கும்,
கீழ்படி ஆட்டி ஆசீர்வாதம், அல்லது நான் ஒழுங்கா இருந்தா என்னை கத்தர் ஆசீர்வதிப்பாரு, நான் பாவம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதம், நான் பாவம் பண்ணாம ஒழுங்கா இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வரும், நான் தப்பு பண்ணணும்னா எனக்கு ஆசீர்வாதம் வராது. இதையும் சொன்னது யாருதான்? நல்ல கவனி, முக்கியமான பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இதுதான், நான் ரொம்ப ரசிச்ச பாயிண்ட், இதுதான் திருவிருந்துக்கு வாங்கன்னு சொன்னேன், இது நல்ல பாயிண்ட், உங்களுக்கு அது சாதாரண பாயிண்ட் சொன்னேன், அந்த பாயிண்டா சொல்லிட்டு இருக்கிறப்ப விட்டுறாதீங்க, அதை தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி, நான் என்ன சொல்றேன், நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும், இதையும் சொல்லி கொடுத்தது கர்த்தர் தான். அப்ப எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, நல்லது செய், நல்லது செய், கீழ்படி கீழ்படி கீழ்படி, பைபிள் வாசி, காணிக்கோடு சபைக்கு ஒழுங்காவா, அம்மா எது பேசாத, ஏன் அப்பதான் தேவன் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு, நீ தப்பு பண்ணா வண்டி கீழே விழுந்துரும், தப்பு பண்ணா உனக்கு கெட்டது நடக்குது, டேவிட்டுக்கு ஏன் வேலை கிடைக்கல, நீ என்ன பண்ண யோசிச்சு பாத்தியா, விக்கி உனக்கு ஏன் கிடைக்கல, நீ ஏதாவது யோசிச்சு பாத்தியா, இந்த மென்டாலிட்டி, இந்த மென்டாலிட்டி. இப்ப இதுக்கு இப்படிதான் நம்ம உடம்புல ரத்தம் ஊறிட்டு இருக்குது, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், சரி நான் நல்லது செஞ்சா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, கெட்டது செஞ்சா என்னங்க புதுசா பாக்குறீங்க, கீழ்படிந்தா ஆசீர்வாதமும் சொல்லுங்க, கீழ்படியாவிட்டால் சாதமும் உங்களுக்கு வரும், நல்லா நினைச்சுக்கலாம். இதுதான் இது, இதை சொன்னது யாரு, கர்த்தர் தான் சொல்றாரு, அப்ப ஏன் சொல்ல மாட்டாங்க, அப்ப ஏன் உலகத்தான் சொல்ல மாட்டான், இவர் தானே சொல்லி கொடுத்தாரு, நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சா, உலகத்தான் என்ன சொல்றான் அப்படின்னா நற்கிரியைகள் நல்லது அப்படின்னு சொல்றான், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை மாத்துறாங்க, நம்ம இல்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி வச்சுக்கலாமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மாத்திட்டாங்கன்னா கற்பனைகளை கை கொண்டால் ஆசீர்வாதம், இப்படி விஷயம் புரியுத பாருங்க, அவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், அல்லது நல்லது செஞ்சா ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 613 கட்டளைகளை கீழ்படிந்தால் எனக்கு நன்மையும், கீழ்படியாவிட்டால் எனக்கு சாபமும் வரும் என்று அதை அப்படி அப்படி மாத்தி அப்படி வச்சுட்டாங்க. அது வந்து குட் ஒர்க்ஸ் வச்சுக்கிட்டா, இது லா ஒர்க்ஸ் என்று நான் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க கூட எழுதி குட் ஒர்க்ஸ் வெர்சஸ் லா ஒர்க்ஸ், சட்டத்தின் கிரியைகள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், இது வந்து குட் ஒர்க்ஸ் நற்கிரியை, இங்கிலீஷ்ல நற்கிரியைகள் குட் ஒர்க்ஸ் சொல்லியிருக்கிறார், அது நற்கிரியை, அந்த நற்கிரி எல்லாம் கட்டர் வேணான்னு சொல்லல, பரிசுத்தத்தை வேணான்னு சொல்லல, ஓ உண்மையா வேணான்னு சொல்லல, நீ பரிசுத்தமா தான் இருக்கணும், என்கிட்ட கத்தர் கேட்டார், அதை போய் எழுதி வச்சா நான் சொல்ல முட்டேன், எப்படின்னா அதை சொல்லிட்டு எங்க நிப்பாட்டம் நான் வச்சு வச்சேன், நான் போயிட்டு வந்துடுறேன், வெளியே கொஞ்சம் நான் போயிட்டு வரேன், எப்படின்னா ஆண்டருடைய வரிகளை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள போடுவோமா, அதனால நீங்க பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னாரு, அதனால நீங்க எப்படி இருக்கணுங்க, கலெக்டர் வராது, வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க, ஸ்கூலை இந்த ஊரை சுத்தமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற வார்த்தைக்கும், ஊர் சுத்தமா தான் கலெக்டர் வருவார்ன்றது என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது, ஆண்டவர் அப்படி சொல்லல, நான் ஒழுங்காக தான் நீ வருகைக்கு வருவேன்னு சொல்லல, நீ வருகைக்கு என் கூட வரப்போற, அதனால எப்படி இருக்க, என்ன புரியுதுங்களா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், டேவிட் இந்த வாரம் ஷூட்டிங் எடுக்கிறாங்கப்பா, நம்ம சர்ச்சை வீடியோ ரெக்கார்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுறேன், இப்ப நல்ல சட்டை போட்டுட்டு வருது, கிளீன் சட்டையை போட்டுட்டு வருது, குளிச்சுட்டு வருது, குளிக்காம வருது, யார் கையில் இருக்குது, ஆனா நான் சொல்லிட்டேன், ஒரு கல்யாணத்துக்கு போக போறீங்க, அங்க வீடியோ ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா நீ ரெடி பண்ண, நீ ரெடி ஆயிட்ட உனக்கு, ஆனா நீ எப்படி வந்தாலும் அங்க வீடியோ ஷூட் பண்ண போறது, ஷூட் பண்ண போறதுதான், ஆனா நீ ரெடி பண்ணிக்க வேண்டியது உன்னுடைய வேலை, அது போல நல்லா கவனிங்க, ஒரு அரண்மனை ஒரு பிரதம மந்திரியை பார்க்க போகும்போது ஒரு உருகிக்கிட்டு போனா எனக்கு விடுவானா, ஒரு தராதரம் இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது, யாரா நீ போடா, கேள்வி கூட கேட்க மாட்டான், ஒரு கிழிஞ்ச வெட்டி கட்டிக்கிட்டு கையில் ஒரு அழுக்கு முடியை வச்சுட்டு போனா அவன் என்ன நீ யாருன்னு கூட வாசம் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான், நீ முதல் வெளியே போனான்டுவான், பேண்ட் போடும்போது என்ன சார் என்ன வேணும் கேட்பான், நீ லுங்கி கட்டிட்டு போனா பிச்சை கண்டு வெளியே போன்றுவான். ஆண்டருடைய வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், ஒரு வசனம் தானே வாசிங்க, 1 யோவான் 3:2-3 வரிகள் எப்படி இருக்க போறோம்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது, எனக்கு ஒரு வேற ஒரு ஊருக்கு வர தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியுது, அவர் சொல்றாரு அவரை மாதிரியே இருக்க போறேன், நானு அவரை மாதிரியே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு வாசிங்க, அவர்
மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் பாருங்க, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்ப என்ன சொல்ல வேணும் அப்படின்னா, அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ, அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீயும் உன்னை பரிசுத்தமா வச்சுக்க முயற்சி பண்ண. பரிசுத்தத்தை தேவன் குறை சொல்லல, நீ செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லல, நீ என்ன வேணா தப்பு பண்ணிக்கோ அப்படின்னு கர்த்தர் கிருபையின் உடன்படிக்கல சொல்லல. பரிசுத்தம் தேவை, அதுதான் அவருடைய பிள்ளைங்களுக்கு அழகு, அதுதான் நீ உங்க அப்பாவுக்கு நீ கொடுக்கிற காணிக்கை. என்னது, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் என்னும் சொல் இல்லைங்களா. அப்படி நீ வாழணும், உன்னை பார்த்து தேவ நாம மைமைப்பட அளவுக்கு நீ வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். அது ஒரு பக்கம், நீ பரிசுத்தமா தான் இருக்கணுங்கிறது தேவனுடைய ஆசை. எப்படி உன் புள்ள நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறியோ, உன் புள்ள ஒழுங்கா இருக்குன்னு ஆசைப்படுறியோ, உன் புள்ள அறிவாளியா இருக்குன்னு நீ ஆசைப்படுறியோ, அதை விட ஆயிரம் மடங்கு கர்த்தரவனை ஆசைப்படுகிறார். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில வருகிறது, அல்லது எந்த பேசிஸ்ல கர்த்தர் போய் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். மா கவனிச்சாதான் புரியும், ஒண்ணு புரியாது. எந்த பேசிஸ்ல உனக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு? இப்ப உலகக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒழுங்கா இருந்தா, பரிசுத்தமா இருந்தா, பாவம் பண்ணாம இருந்தா உனக்கு என்ன வரும்? நமக்கு அந்த பேசிஸ் இல்லை. பரிசுத்தம் தேவை. ரொம்ப கஷ்டமா பாக்குறாங்க எல்லா ஊழியர்களும், ஒரு கஷ்டம் கிடையாது. உன் பிள்ளைக்கு எந்த பேசிஸ்ல அவனை நீ ஆசீர்வதிக்கிறேன்? அவன் அழகா இருக்கிறாங்கிற பேசிஸா, இல்ல அவன் அறிவாளியா இருக்காங்கிற பேசிஸ் இல்லையா? நீ சொல்றதெல்லாம் 100% ஒபே பண்றதுனாலயா, ஒபே பண்றதுனாலயா இல்லையே? அப்போ உன் பையனுக்கு எப்படி நீ ஆசீர்வாதம் கொடுக்குற? அப்போ பரிசுத்தம் தேவையில்லையா? அப்போ உன் பையனுக்கு ஒழுங்கு தேவையில்லையா? அப்போ உன் பையன் ஸ்கூலுக்கு போகணுமா? அதெல்லாம் செய்யணுங்க. இப்ப நான் சொல்ற கேள்வி என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்க கண்ணு திறக்கப்படணும். சாதாரணமா கேட்டு இருக்காதிங்க. எதன் அடிப்படையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், படப்போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற அறிவு உங்களுக்கு முதலாவது வரணும். மதம் என்ன சொல்லி கொடுத்து விட்டது, உலகம் என்ன சொல்லி கொடுத்து விட்டது, உலகம் நல்லது செஞ்சா நல்லது நடக்குன்னு சொல்லியாச்சு, இவங்க கீழ்படிஞ்ச ஆசீர்வாதம் மதம் சொல்லி விட்டது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிடையாது, அது 100% தப்பு, 1% இல்ல. இன்னைக்கு ஏற்கனவே சொன்னதான், மறுபடியும் இன்னைக்கு பேச போறேன். 100% தவறு. உன்னுடைய கீழ்ப்படிதலுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் 1% கூட சம்பந்தமே கிடையாது. They are mutually exclusive, disjoint. அது ரெண்டையுமே சம்பந்தப்படுத்த முடியாது. உன்னுடைய கிரியைகளுக்கும் உன்னுடைய பரிசுத்தத்துக்கும் உன் தேவன் தருகிற ஆசீர்வாதத்துக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கதான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா அப்படியே தூங்கிட்டு போனா தூங்கிட்டே போயிடுங்க. எப்படின்னு நான் சொல்றேன், இல்லங்க வசனம் போட்டுட்டு தாங்க, கீழ்படிந்தால் ஆசீர்வாதமும் கீழ்படியாவிட்டால். சரி, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்ப கலாத்தியா சபைக்கு நான் வருகிறேன். கலாசியா, கலேசியா நாட்டு என்கிற நாட்டில் இருந்தவர்கள் கலேசியன்ஸ், தமிழ்ல கலாத்தியர்கள். இந்த கலாத்தியர்கள் நம்மள போல ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல கவனிங்க. இதிலிருந்து இப்ப ஸ்டார்ட் பண்றேன், இப்பதான் மெயின் மெசேஜுக்குள்ள போறேன். அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த கலாத்தியர்கள் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டு அவங்க கையில புதிய ஏற்பாடு கிடையாது. முதலாம் நூற்றாண்டுல என்ன இல்லைங்க, ஆனா ரட்சிக்கப்பட்டாங்க. பிதா தெய்வம், இயேசு குமாரன், பரிசுத்தாவியானவர், இந்த மூணு மதம் தெரியும் இவங்களுக்கு. நியாயப்பிரமாணமா என்னன்னு தெரியாது. இவங்க கலாத்தியம் வந்து புறஜாதிகள். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இதுதான் பைபிள்னு சொல்லி பவுலும் பேர் வச்சிருக்காரு பைபிள்ல. சுருள் தான் இந்த மாதிரிலாம் இல்ல, இதுதான் பைபிள் அப்படின்னு சொல்லும் போது, அவங்க அந்த பைபிளை படிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, கீழ்ப்படிந்தான் ஆசீர்வாதமும் அப்படின்னு சொன்ன உடனே, அங்க ஏற்கனவே இருந்த பெருச்சாளிகள், யூத பெருச்சாளிகள், இஸ்ரவேல் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நேரம் என்ன சொல்லிட்டாங்க, பாரு இப்ப பிதாவை தெரிஞ்சுக்கிட்ட, தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட, இனிமே என்ன செய்ய நீ ஆண்டவருக்கு, கவனிங்க, இனிமே நீங்க என்ன செய்ய ஆண்டவருக்கு, கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு யூதர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், இன்னைக்கே நல்லா தான் இருக்குது,
நீ ஒழுங்கா இருந்தா கதை செய்வனியா, நீ ரொம்ப பரிசுத்தமா இருந்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப, நீ ரொம்ப யோக்கியமா இருந்தா ரொம்ப ஆசீர்வாதம் வரும், நீ ரொம்ப கத்திர காணி கொடுத்தா அவர் ரொம்ப உனக்கு தருவாரு அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லதான் இருக்குது. கேட்கறதுக்கு அத்தனையும் மடத்தனம் அவர் கொடுக்காம நீ பத்து காசு கொடுத்துருவியா? நீ கொடுத்து அவர் தரணுமா, அவர் கொடுத்து நீ தரணுமா? இதான் விஷயம் ரைட்டுங்களா. இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நியாய பிரமாணத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, முக்கியமா விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் கலாத்தியா சிகிச்சை போய் பாதி பத்து ஆபரேஷன் பண்ணி படுக்க வச்சு ஆஸ்பத்திரியில. எல்லாமே சர்ச்சுக்கு வரல பாதி பேர், எங்கம்மா அவங்க வீட்டுக்காரர் வரல, அது இல்லைங்க அது படுக்க வச்சிருக்காங்க ஆஸ்பத்திரியில. எல்லாம் வீட்டுல கட்ட போட்டு படுத்துட்டு இருக்கிறோம், விருத்த சேதனம் பண்ணி விட்டானுங்க. இந்த விருத்த சேதனத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஒழுங்கா இருந்தா நான் கீழ்படிஞ்சாதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று கிரியின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். நல்லா வச்சுக்கோங்க, கிரியின் மீது நம்பிக்கை வச்சாங்க. இப்ப பவுல் போறார், ஆட பாவிகளா கிரியின் மீது போய் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, உனக்கு முதலாவது உனக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்குதா, உனக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா, அதை இஸ்ரவேல் பேசுறது நீயே பேசுற, அவன் தலைய போட்டு உடச்சிக்கிட்டு உனக்கு என்னடா நியாயப்பிரமாணத்தை கத்தர் தந்தாரு, உனக்கு நியாயப்பிரமாணத்துக்கு என்ன இல்லை சார், நானும் சொல்றேன் சார், இப்ப உனக்கு எனக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, எங்கேயோ பழைய ஏற்பாட்டு ஒரு வசனம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீ கீழ்படினா எனக்கு தேவையில்லை. இந்த சுமையெல்லாம் சுமத்தக்கூடாதுதான் புதிய ஏற்பாட்டில் என்னை சுதந்திர வழியா தேவன் வைத்திருக்கிறார். என்ன பாலகிருஷ்ண தூங்குறீங்க முடிச்சிருக்கீங்களா, இதை புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்து நமக்கு என்ன இல்லைங்க, நீ நான் இஸ்ரவேல் நல்ல, நீ நான் புறஜாதி, உனக்கு எனக்கு நியாயப்பிரமாணத்தை தேவன் தரவே, அதையே நான் செய்யணும். சரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போவோம், இந்த கலாத்திய சபை மக்களிடையும் போவோம். இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு புரிஞ்சுட்டு போக போறீங்க, இப்ப கத்தர் கீழ்படி கீழ்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. நீங்க இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் கண்ணை முடிச்சு கட்டுவோம், ஏற்கனவே சொன்னதான் நீ கொஞ்சம் கண்ணை முடிச்சு கட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா வசந்த வாசிட்டு சொல்ல வாசிங்க, உபாகம் 28:1-1 யாத்திராரம்பம் 15:26 ஒன்னும் புரியல இங்கிலீஷ்ல, கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம். இப்ப கவனிங்க, கத்தரை உயர்த்துவதற்காக சொல்லல, ஒரிஜினல் டிசைன் நான் சொல்றேன், இந்த நியாய பிரமாணத்தினுடைய ஒரிஜினல் டிசைன் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றன்னா, கவுனிங்க, எல்லா கற்பனையின்படி நீ செய்தாதான், அது எப்படி செய்யணுமா, நீ டெலிஜென்டா உண்மையாய் செவி கொடுக்கணுமா, எப்படி செய்யுங்க. இது பெரிய வார்த்தை எங்க, நான் எனக்கு ஒரு என் பொண்டாட்டிக்கு நான் என்னை மன்னிக்கிறேன், ஏதோ கத்தர் சொல்றாரு திருவந்து எடுக்கணும்னு நான் மன்னிக்கிறேன், ஆனா நான் உண்மையா மன்னிச்சேனா, இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது, உண்மையா நீ கை கொள்ளணும், உண்மையா நீ கீழ்படியணும். சிக்கல் தெரிஞ்சுட்டே வாங்க, முக்கியமான வார்த்தைகள் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த எல்லாம்ங்கிற வார்த்தை முக்கியம், உண்மைங்கிற வார்த்தை முக்கியம், கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த எல்லாங்கிற வார்த்தையில இந்த ஒரு வேடை தான் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அது கீழே வாசிக்கும் போது எச்சு ஊறும், நீ உன் தேவனாகி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், எல்லாம் சொல்ல எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா கட்டளைகளுக்கும் நீ கீழ்படியும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். இப்படித்தான் தேவன் சொன்னார், உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டப்படுங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, அசால்ட்டா இருக்காதீங்க. அதாவது பெர்சன்டேஜ் பேசிஸ்ல தேவன் ஆசீர்வதிக்கல, பெர்சன்டேஜ் பேசிஸ்ல தேவன் ஆசீர்வதிக்கல, 1% கீழ்படிந்தால் 1% ஆசீர்வாதம். நீ எத்தனை சதவீதம் கீழ்படிஞ்ச சாலப்பட்டி ஐயா? 18. ஐயாவுக்கு 1 18 மூட்டை கொடுங்க, 18% ஜாஸ்தி தான்
கொடுப்போம். ஐயா விக்கி எவ்வளவு? 98. வெரி குட். இப்ப விக்கி எவ்வளவு தரணும்? மைக்ல ஏதாவது பேசிட்டு போன போல. 98% ஆசீர்வாதம் கொடுங்க. 99 கீழ்படுது யாரு? அப்ப 99% ஆசீர்வாதம் கொடுங்க. 100 கீழ்படுது யாரு? சகனால கை கட்டுங்க. எல்லாம் 100% ஆசீர்வாதம் கையில கொடுங்க. எல்லாம் கேட்டுவோம். நம்ம நான் சொல்லணுமா? தெல்லாம் சொல்லிக்காத சொல்லு சார். ஆல்ரெடி இருந்தா தான் சத்தம் போடமாட்டேன்னு சொல்லு சார். அப்படி அல்ல. கவனிங்க, சொல்றது கவனிச்சுக்கோங்க. தேவன் என்ன சொன்னார்னா, கீழ்படிஞ்ச ஆசீர்வாதம் சொல்லல. எல்லாத்தையும் போய் பேசு. மது, நீ எந்த திசை மட்டும் பேசு. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லாம பார்க்கலாம். 100% கீழ்படிஞ்சா 100% ஆசீர்வாதம் சொன்னார். இது புரிஞ்சுக்கோங்க. 10% கீழ்படிஞ்சா 10% ஆசீர்வாதம் தேவன் சொல்லல. 100% கீழ்படிஞ்சா உனக்கு எத்தனை ஆசீர்வாதம் தரேன்? உனக்கு 100% ஆசீர்வாதம் தரேன். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் கூட ஒரு சமாசம் யாத்திரா 15:26. எகிப்திற்கு வரப்பண்ண வியாதி வராம இருக்கணும்னா நீ எவ்வளவு கட்டளை கீழ்படியும்? இதைதான் நாங்க காணல் நீர் என்று சொல்லுகிறோம். பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கத்தருப்பால் வியாதியே வரலன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து பலிக்கும்னு சொல்லிட்டாரு. அப்பா 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 பூமியிலே பெரிய ஆக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு கிட்ட போனா எது இடிக்குது? எல்லாங்கிற வார்த்தை இடிக்குது. என்ன சார்? எல்லாங்கிற வார்த்தையே அங்க டக்கு வச்சார் கத்தர். அந்த எல்லாங்கிற வார்த்தை தான் டக்கு. இங்கேயும் பாருங்க, என் நியமங்கள் யாவையும் கை கொண்டார். என் நியமங்கள் முடிஞ்ச அளவு கை கொள்ள சொல்லப்படாதா? அல்லது எந்த அளவுக்கு நீ கை கொள்கிறாயோ அந்த அளவுக்கு சுகம் கொள்ளப்படாதாயா? என்னையா கொடுமையா இருக்கு நாட்டுல? அப்படி தேவன் டிசைன் பண்ணல. அப்படி இதை விட இன்னொரு குடும்பம் பாருங்க, உபாகம் 11:1. உபாகம் 11 இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். முக்கியமான வசனங்கள். எல்லாங்கிற வார்த்தை, உண்மைங்கிற வார்த்தை, உண்மையாய் செவி கொடுத்தல்ங்கிற ஒரு வார்த்தை. இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன், வாசிங்க 11:1. பெரிய கொடுமையா இருக்கு. யாத்திராம் 23:22 வாசிங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும். சொல்லுவதை எல்லாம் செய்வாயாகில், நான் சொல்றது எல்லாம் செஞ்சான். அதான் விஷயம். எல்லாம் செஞ்சாங்கிறது தான் சிக்கலே வச்சார். சிக்கல் சிதம்பரமே அதுதான். உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு வழிபாடு சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். கல்வாரி சிலுவில் என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இட் இஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கு முதல் வார்த்தை எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று அறிந்து, நோயிங் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ், காட் செட் இட் இஸ் ஃபினிஷ் அப்படின்னு வருது. அப்ப எல்லாம் முடிந்ததுன்னு அவர் என்ன சொன்னார்னா, அந்த அந்த இந்த எல்லாம் தான் சொன்னார். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த எல்லாம் இவர் போட்டாரு பழைய உடன்படிக்கல. எல்லாம் கீழ்படிந்தார், எல்லாம் கீழ்படிந்தால், எல்லாம் கீழ்படிந்தால், இந்த எல்லாம கொண்டு வந்துதான் கல்வாரி சிலுவையில கொண்டு போய் முடிச்சார். எல்லாம் இந்த எல்லா எல்லாமும் முடிஞ்சிருச்சு. இந்த எல்லா எல்லாமே முடிச்சிட்டார் கத்தர்.
அப்ப இந்ததான் சிக்கல் வச்சார் எல்லாம் முழு மனதோடும். இன்னொன்னு சொன்னாரு, முழு இருதயத்தோடும் முழு கடத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூற வேண்டும். இதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது, நடக்கிற கதையே கிடையாது. நம்ம சொல்லுவோம், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இல்லாம விட்டுட்டு காதலையை விட்டுட்டு சொல்லுவோம், இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா காதல் கத்தையும் கட்டிடுவாரு, கத்தரை கேள்விப்படுவார், சொத்து ஒரு பக்கத்து வச்சுக்கோம், சொத்து போனோம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை தாண்டிதான் அவரை நேசிப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீ இந்த கடைசி நிலையை அன்பு போடணும்னா என் கட்டளையை கை கொள்ளணுங்கிற. சரி, அப்ப இவ்வளவு பெரிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறது என்பதை சிறையில் ஜனங்கள் அறியவில்லை, அறிந்தவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பத்துல என்ன வாசிக்கிறோம், வாசிங்க வாசிங்க, யாக்கோபு ரெண்டு பத்து முன்னொத்த மத்திய அஞ்சு பத்தொன்பது. மூணு வார்த்தை நல்ல வார்த்தை வருது, நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு. If he stumbles at a single point, if he stumbles at a point, ஒரு இடத்துல அவன் தவறினானா, ஒரு இடத்துல அவன் கவனிக்கணும், எல்லாம் கை கொண்டு, அந்த வார்த்தை புரியுதா, எல்லாம் கை கொண்டு ஒண்ணுல அவன் தவறினானா என்ன சொல்றாரு அந்த வாசிங்க, எல்லாம் தவறி விட்டான். எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான், எல்லாவற்றிலும் குற்றவாளி. கவனிங்க, இதுதான் தேவன் செஞ்சு வச்சிருக்க டிசைன், இதுதான் பவுல் எடுத்து வெளியே காட்டுறார். இதான் கர்த்தர் சொன்னாரு, நான் இதுக்கு மேல சொன்னா தாங்க மாட்டீங்க, நான் போயிடுறேன், எனக்கு பின்னாடி பஸ்தான் வருவாரு, அவரு சொல்லி தருவாரு, இதெல்லாம் இயேசுவே சொல்ல கிடையாது. ஏன்னா இவரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கதான் வந்தாரு, புதிய உடன்படிக்கைக்கு பிறகு என்னன்னு அவரால் சொல்ல முடியல. இவர் வந்து புதிய உடன்படிக்கை பண்ணிட்டு போயிட்டாரு ரஜன் சார், அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னு இவர் சொல்லல. ஏன்னா இவரு பண்ணதே இல்லை, இன்னும் உயிரில எழுதல, அப்பதான் எழுதுறாரு, நான் உடன்படிக்கை பண்ணிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் பசுதாங்க வருவாரு, அவரு உங்களுக்கு சொல்லி தருவாரு, இப்ப சொன்னா நீ தாங்க மாட்டேன், அதனால நீ அப்புறம் சொல்றேன். அந்த பிள்ளைங்க இருக்குது மாமா, கவனிமா கவனி, அதை எழுப்பி விட்டு ஆட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு. அப்ப ஒரு இடத்துல நீங்க தவறினீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க என்ன செஞ்சீங்க, தவறியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப மத்த அஞ்சு பத்தொன்பது என்ன வசிக்கிறோம், மத்த அஞ்சு பத்தொன்பது ஒண்ணுதாங்க கலாத்தியர் மூணு பத்து. சிறிய நினைக்கிறியோ அந்த கேவலத்தை ஒருத்த மீறிட்டானா அவன் எல்லா பாடத்திலும் கேவலமானவனா இருப்பான்டாரு. என்ன புரியுதா லட்சுமி, அப்படித்தானே சொல்லியிருக்காரு, சிறிதான், அது இங்கிலீஷ் வந்து லீஸ்ட்ங்கிற வேர்ட் சொல்லப்பட்டது, அதுதான் கடைசி அடிமட்டம், அதுதான் இருக்கிறதுலே கேவலம். 613 கற்பனைகள்ல இருக்கிறதுலே கேவலமான ஒரு கற்பனை ஒருத்தன் மீறிட்டானா அவன் எல்லா மனுஷனும் பாருங்க எப்படி இருப்பான், சின்னவனா இருப்பான் கேவலமானவனா இருப்பான். கலாத்தியர் 3:10 வாசிங்க, எழுதப்பட்டவைகளை திரும்ப இப்ப நிறைய அம்சம் இருக்குது, நான் புரியுதுதான் சொல்ல வரேன். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன், இன்னும் கூட சொல்ல வரேன். யோவான் 9:31 வாசிங்க, கவனிப்போம். யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் சொன்னது யாரும் பார்த்துக்கோங்க, சொல்லுங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. சங்கீதம் 34:15 உனக்கு அந்த நீதிமொழிகள் 15:29 சங்கீதம் 34:15 உனக்கு அந்த நீதிமொழிகள் 15:29 எதுவான வாசிங்க, கர்த்தருடைய கண்கள்
அப்ப நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு தான் தேவன் செவி கொடுப்பாரான். நீதிமொழி 15:29 என்ன சேர்ந்து என்ன எடுக்கல, ஒரு விசுவாசி எடுத்து வாசிட்டு நோண்டிட்டு இருக்கிற அது இது துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். என்ன சொல்ல வரீங்க, அந்த பாயிண்ட் வந்து வரீங்க, அதை சுத்திட்டு இருக்க சார் நல்ல கவனிங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் அவருடைய பரிசுத்தத்தின் அளவு உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறது போல தேவன் பரிசுத்தர் அல்ல, அதை விட பல கோடி மடங்கு பரிசுத்தம் உள்ள தேவன். உனக்கு எப்படி வான உயரமா இருக்குது இவ்வளவுதான் ஊ கண்ணுக்கு தெரியுது, ஆனால் என்ன சொல்லுவேன், தேவன் பரிபூர்ணர். அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் கேட்கிறார், உங்ககிட்ட பெர்ஃபெக்ஷன் கேட்கிறார். ஆக்சுவலா கேட்கல, என் பரிசுத்தம் நீ வந்தன்னா இப்படி வா. ஒரு அதாவது எப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உங்ககிட்ட கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் உள்ளவனா நீ கேட்டவா. ஒரு விஷயம், உன்னுடைய பரிசுத்தம் எனக்கு எப்படி இருக்கு சொல்லிடுறேன். யார் சொல்றீங்க? அழுக்கான தந்தை. ஓ பரிசுத்தம் என்கிட்ட கத்த சொன்னார், அதுவும் கப்பம்பட்டி முன்பு சொன்னார். டே அதுல ஒரு அழகு இருக்கு சொல்றேன்னாரு. என்ன அந்த உன்னுடைய பாவம் அல்ல, உன்னுடைய பரிசுத்தம். அதை கவனிச்சியா? என்ன லட்சுமி, உன் பரிசுத்தம் எனக்கு அழுக்கான கந்தையா இருக்குங்கிறார். உன் பரிசுத்தம், உன் நீதி, அநீதி இல்ல, உன் நீதி எனக்கு எப்படி இருக்குங்க? அப்படின்னா உன் அநீதி எப்படி இருக்கும் அவருக்கு? இப்படிப்பட்ட பரிசுத்தமுடைய தேவனை நீ நானும் ஆராதனை செய்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் உங்ககிட்ட இப்ப என்ன செய்ய விரும்புறாருன்னா, உங்களை பிள்ளையா கொஞ்சம் விரும்புறாரு, ஆனா நீங்க இடம் கொடுக்காததுனால இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, ஓகே என் பரிசுத்தத்துல கொஞ்சோண்டு காட்டுறேன், என்ன இதை ஃபுல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன நான் கொடுக்குற இந்த 613 கட்டளைகளை ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி பூரா பரிசுத்தவானா நீ நேரத்துல வா. எப்போதும் கீழ்படினும், எல்லாத்திலையும் கீழ்படினும், மனப்பூர்வம் கீழ்படினும், நான் கடவுளும் பார்த்துட்டு இருக்கோம் உண்மையா கீழ்படினமாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையை தேவன் விருத்தி விட்டார். அவ்வளவு பரிசுத்த தேவன் எதிர்பார்ப்பாரா? நிச்சயமா தேவன் எதிர்பார்ப்பார். நான் எப்படி சொல்றேன்னு கேளுங்களேன், மத்தியானம் லட்சுமி கூட்டு ஒரு விருந்துன்னு சொன்னானே ரொம்ப சந்தோஷம், இலையை நல்ல பெரிய இலையை விரிச்சு அடையெல்லாம் அழகா வச்சு நடுவுல மாத்திரம் ஒரு வைக்க கூடாத வைக்கிறேன். அப்படி பழமொழி இருக்கா இல்லையா? இருக்குதா, இலை நிறைய சோறு போட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதை நடுவுல வச்சிடறேன். இப்ப எத்தனை பேர் சாப்பிடுவோம் இல்ல? சரி கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இலை முழுக்க தான், ஆனா அந்த ஒண்ணு தான் நேசிற. அப்ப நீ இவ்வளவு பெர்ஃபெக்டா, நீ இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் நீ எதிர்பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு? சரி நான் கேக்குறேன், விக்கி வந்து ஒரு சட்டையில கிழிஞ்சிருக்கீங்க, நீ அதை போட்டுட்டு போவியா? எனக்கு தெரியல, யோசிக்கணுமா? ஒருவேளை சின்ன பொருள் போட்டுக்கலாம் தம்பி, ஒருவேளை தெச்சு கூட சில பேர் போட மாட்டாங்க சரியா? இங்க கிழிஞ்சு போச்சுன்னா இப்ப பாவா தெச்சு போறேன்னா அக்கா விட்டுருவாங்களா? அவரே வெளியே தள்ளிடுவாங்க, சட்டை இல்ல அவரே டிஸ்மிஸ், சட்டையை டிஸ்மிஸ் பண்றது ரெண்டாவது. ஒரு சின்ன ஓட்டை, சின்ன கரை, சின்ன கிழிசல் இதெல்லாம் தான் நினைச்சு இல்ல, அது எத்தனை ரூபா கோடி சட்டம்னால வேண்டாம். அப்ப இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் நீ எதிர்பார்க்கற இல்ல சொல்லுங்க, இவ்வளவு பூர்ணத்தை நீ ஒரு மனுஷன் எதிர்பார்க்கும் போது தேவன் உன் மேல இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க தப்பு இல்லையே. உங்களுக்கு இன்னும் புரியலன்னா என்ன செய்யல, எல்லாம் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, மத்தியானம் வந்து எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுங்க, பால் இன்னைக்கு பூஸ்ட் போட்டு கொடுங்க, நான் எல்லாம் பூஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. இங்க நம்பி எல்லாருக்கும் இன்னைக்கு போகணும்னு தான், நான் பாதாம் பால் தரேன் அப்படி வச்சுக்கலாம், நல்ல சூப்பர் பாதாம் பால் தரேன், 100 பாக்கெட் வாங்கிக்கப்பா டேவிட். அப்படின்னாச்சு எல்லாம் கொடுக்கும்போது டேவிட் சொல்றாரு, ஒரே ஒரு அறிவிப்பு, ஒரே ஒரு பாக்கெட் பால் மாத்திரம் கெட்டு போயிருந்துச்சு, அதையும் தெரியாதனமா விக்கி ஊத்திட்டாரு, கோச்சிக்காம குடிங்க. எங்க 99 பாக்கெட் நல்ல பாலுங்க, ஒரு பாக்கெட்டு கெட்டு போன பாலுங்க என்னங்க குடிக்கலாமா?
வீட்டுக்கே ஆம்லெட் தான் பிடிக்கும், அஞ்சு ஆம்லெட் போட்டு உடச்சு ஊத்தியாச்சு. கடைசியில் அவங்க அம்மா சொல்றாங்க, டேய் அதில் ஒரு முட்டை தான் சுத்தமாக கெட்டு போச்சு போல இருக்குது, பா எத்தனையோ போன வருஷம் முட்டை போல இருக்குது, அதையும் உடச்சு ஊத்திட்டா சருமே அப்படின்னா இப்போ முட்டையை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டேங்க. நம்ம யோசிக்கிறோம், நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நீங்க ஏதோ உன்னுடைய பூரணம், உன்னுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குமே, ஆனால் இறைவன் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்கு அளவே கிடையாது. இதை தான் நான் சொல்ல வரேன், இறைவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்கு ஒரு அது மாத்திரம் இல்ல. ரோமர் 3:10 வாசிச்சிருக்கலாம், கிளைமேக்ஸ் போவோம். ரோமர் 3:10 சொல்றாரு, மனப்படமா சொல்லணும், சொல்லுங்க. எப்பொழுதும் கை கொண்டு ஒன்னு கூட தவறாம உண்மையா கை கொண்டவனாதான் ஆண்டவர் யாரா மாத்துறாரு, நீதிமான். இப்ப ரிசல்ட் புதிய ஏற்பாட்டுல போடுறாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துல நீதி எத்தனை பேர் வரல, ஒருத்தர் கூட வரல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தக்காரனுக்கு புரியல. ஏதோ கீழ்படிஞ்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றாங்க, கவனிப்போம். கீழ்படிஞ்ச ஆசீர்வாதம் மொட்டையை எடுத்துக்கிட்டாங்க, கர்த்தர் அப்படி சொல்லல. எப்படி சொன்னாரு, எல்லாத்தையும் கீழ்படிஞ்சா கர்த்தர் என்ன காதல பூ வச்சுட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் கீழ்படிஞ்சவங்க ஆசீர்வாதம் சொன்னாரு. இல்லைய நீ இதை செஞ்சா இது அது செஞ்சா அதுங்கிற பேரத்துக்கே கத்தர் வரல, எல்லா கட்டளையிலையும் கை கொண்டால் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து உனக்கு. எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும். சரி, இப்ப இதுக்கு என்னதான் தீர்வுங்க, இதுக்கு என்னதான் தீர்வு? அப்ப நம்மள அப்படியானால் எந்த அடிப்படையில தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு? நான் மறுபடியும் அந்த இடத்துல தான் வரேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். நீ வேற ஏதாவது ஒரு வழியை நீ முயற்சி பண்ணுவாயானால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் வரத்துக்கு தேவன் வச்சிருக்கிறது ஒரே ஒரு வழிதான், அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். ஆனா அவர் காமிச்சது வேற வழி. ஏன் காமிச்சாரு ராஜேந்திர சார், ஏன் சார் காமிச்சாரு? இவ்வளவும் கை கொண்டாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவும் கை கொண்ட யாராலையும் கை கொள்ள யாருக்கு தெரியும், ஆண்டது தெரியும். அப்ப அப்ப ஏன் அவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்தினாரு? நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், முழுதா பாருங்க. ஏன் இவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்தினார்னா, புரியுதுங்களா, இந்த செவுத்த தள்ளினாதான் நீ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டா நீ தள்ள போற, பயில்வான் மாதிரி தள்ள போற. ஏன் செவுத்த நான் தள்ள சொன்னா, நீ கூடிய சீக்கிரம் தெரிந்து கொள்வாய் இத உன்னால தள்ள முடியாதுன்னு. அப்ப கூடிய சீக்கிரம் என் புள்ள என்கிட்ட வந்துருங்கிற நோக்கத்துக்காக, கூடிய சீக்கிரம் என் பிள்ளைக்கு அறிவு வந்துருங்கிறதுக்காக, உலகத்திலே யாரும் சுமக்க முடியாத ஒரு சுமைய நீ செஞ்சாதான் நான் உன்னை ஆசீர்வதித்தேன் தேவர் சொன்னார். ஆனா இதுவரைக்கும் அவனுக்கு அந்த வரல. இன்னும் முக்கிய இருக்கிறான், 613 எப்படி செய்யலாம், எப்படியாவது முடிச்சிடலாம் விடு. நான் சொல்றது புரியுதுங்களா, மனப்பூர்வமா கீழ்படிய முடியுமா? 613 கீழ்படிய முடியுமா? 612 கை கொண்டு ஒண்ணு ஒண்ணு விட்டாச்சுன்னா 613 விட்டாச்சுன்னு சொல்றது என்ன கூத்து? இப்படி நீதிமனா இருக்க முடியுமா? முடியாதுன்னா தேவன் சொல்லி வந்தாரு, ஒரு பிரமாணம் வந்தாலே பாவம் வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஒரு பிரமாணம் வந்தாலே என்ன வந்துடும், பாவம் வந்துருச்சு, மீறுதல் வந்துடும், பாவம் வந்துடும். 613 கற்பனை போட்டு நீ பரிசுத்தமா வாழ முடியுமா? வாழவே முடியாது. இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப ஆசீர்வாதத்துக்கு வழி என்ன சார், நீங்க புரிஞ்சுக்கணும் முதலாவது. அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு ஆசீர்வாதம் வரும் சொல்லுங்க. இப்ப கீழ் புரிஞ்ச ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? பிருத்திவிராஜ் சொன்னா அப்படி, இப்பதான் ஆண்டவர் ஏன் பட்டெக்ஸ்ல சதை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. மாமா நிவன் 150 விழுகிறான், தொப்பு 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 தொப்புன்னு விழுகிறான். அங்க அங்க அடிபட கூடாது, ஆண்டுடைய ஞானம் பாரு. புரியல, அங்க மாத்திரம் சதை, ஏன்னா பொத்துன்னு கீழே வந்தா எனக்கு இருந்து ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு பேசுவோம். நான் விழவே மாட்டேன், அந்த விசுவாசத்துல இருக்கிறேன். அது இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், கிழுந்தா அங்க ஒரு குஷன் கொடுத்துருக்காரு பாரு. சொத்து சொத்துன்னு புள்ள விழுந்தாலும் அங்க என்ன ஆகுறது இல்ல, அங்க அப்படி
அப்படி படுறதில்ல. எதுக்கு அந்த உதாரணத்தினே தெரியல. என்ன சொல்லு? சரிங்க, கீழ்ப்படிதலுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்கண்ணா. சரி, அப்ப எப்படிதான் சார் ஆசீர்வாதம் எப்படி எதுக்கு சொல்லுவாங்கண்ணா? கிராமத்தை முடிச்சு இப்ப ஒரு 50 அடி கல்லு மரம் வழுக்கு மரம், 50 அடி வழுக்கு மரம் என்னங்க, ராதாகிருஷ்ணன் 10 அடி எரிக்காரு, அப்படின்னா என்ன இருக்கும்? 10 அடி ஏறதுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க? வழுக்கு கீழே விழுந்தாரு. ஆமா, வழுக்கு வழுக்காதா? விக்கி 20 அடி எரிக்காரு. இப்ப என்னாச்சு? இப்ப ராதாகிருஷ்ணன் வழிக்கு ரொம்ப வழியா, விக்கிக்கு ரொம்ப வழியா? தேவத்துக்கு 35 அடி ரொம்ப வழி. இப்ப என்ன சொல்றாரு கவனிச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த இடத்த ஆண்டர் என்ன சொன்னார்னா, மோர் அண்ட் மோர் யூ ட்ரை, மோர் அண்ட் மோர் யூ ஃபெயில், மோர் அண்ட் மோர் யூ வில் ட்ரை, மோர் அண்ட் மோர் யூ வில் ஃபெயில். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ முயற்சி பண்ணுவாயோ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற, அவ்வளவுக்கு அவ்வளவு நீ தோல்வி உருவாய். இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சூட்சமம். இந்த சூட்சமம் தான் தெரியல, இந்த சூட்சமத்தோடு தான் டிசைன் பண்ணிட்டார். அப்படித்தான் நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டார் கத்தர். இன்னைக்கு உங்க கத்தர் தான் நானும் செய்ய முடியாது. இப்ப என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர் தெரியுங்களா? குருமாட்டு பசங்களா, பரிசுத்தம் வேணுண்டா, பரிசுத்தத்துக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? டே நீ என் புள்ளடா. மறுபடியும் அதே பாயிண்ட், டே அந்த தருத்திரம் தேவைடா, அந்த பேசிஸ்ல நான் உன்னை ஆசீர்வதிக்கல, அந்த பேசிஸ்ல வந்தா உனக்கு கஞ்சி சோறு கூட நான் ஊக்க முடியாதுடா. டே அந்த பேசிஸ்ல நான் உன்னை ஆசீர்வதிக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? ஒரு நாளும் சொல்லாதீங்க நான் தகுதி இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்களை பரலோகம் தகுதி பிடித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் அல்லது தகுதிப்படுத்தியிருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற எனக்கு என்ன தகுதி வேணும்னு கேட்க கூடாது. அங்கதான் தோட்டானுங்க. அதுதான் நியாயப்பிரமாணம். இப்ப நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சூட்சமத்தை சொல்ல போறேன். நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் என்ன செஞ்சேன், இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். அது எத்தனை ஜென்மானாலும் பரவாயில்ல. நான் என்ன, நான் இதாவது ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து இப்ப வந்து ஜெயமணிக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போது பில்லு பே பண்றேன். கொல்ல சந்தோஷம், ஆண்டவரே இவ்வளவு நேசமா பாசு பசங்க பண்ணு உங்களாம் புரியல, இப்பதான் தெரியுது. ஒரு குடும்பமா போய் திங்கும் போது பாசு பில் பே பண்ணா எவ்வளவு சந்தோஷம் மனுஷனுக்கு. சில பேர் மருந்து தான் உதாரணம் வச்சுக்கலாமே, இவன் போய் எனக்கு பில்ல பே பண்றதா, பில்லு வேற பே பண்ணியாச்சு போயாச்சு. சரி, மறுபடியும் கூப்பிடு, ஆமா எல்லாரும் இதுக்கு போலாம், ஐஸ்கிரீம் பார்லருக்கு போலாம். ஆண்டு ஆளுக்கு இருக்கிற காஸ்ட்லி ஐஸ்கிரீம் கொடுங்க, ஏன்னா டிப் ஃபார் டேக், நீ கொடுத்து நான் தீங்குறது எனக்கு பிசிஞ்சு இல்ல, நானும் என்னால கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க. நினைக்கலையா? சிலர் நீ 1000 மை வச்சு நான் 1010 வைக்கணுமா அப்படின்னு ஒரு மை வைக்கிறோம் நம்ம. இந்த பிரின்சிபல் எங்க வந்துருச்சு அப்படின்னா, கர்த்தருக்குள்ள வந்துருச்சு. அதுதான் தப்பு. அவர் எனக்கு எவ்வளவோ செஞ்சிட்டாரு, எல்லாம் கிருபை. ஆஹா, இப்ப நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுமே. இது ரெண்டாவது படிக்கட்டு. முதல் படிக்கட்டை தாண்டி வந்துட்டீங்க. இப்ப பதில் என்ன? இப்ப ஆசீர்வாதத்துக்கு என்னதான் வழி அப்படின்னா, சிலுவை ஒன்றுதான் வழி. ஆமென் சொல்லுங்களேன். கிருபை ஒன்றுதான் வழி. கிருபையினால் தான் நீயும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபையினாலதான் எல்லா விஷயம் இருக்குது. இப்ப நீ கிருபையில் இந்த கலாத்தியர்கள் விசுவாசித்திருந்தும், நான் விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியணும், நான் ஏதாவது கிருபை நம்பினாங்க. ஹலோ, நல்ல கவனிங்க. கலாத்திய சபைக்காரங்க கிருபையை நம்பினாங்க, இயேசுவை நம்பினார்கள், இயேசுனுடைய மரணத்தை நம்பினார்கள். பிளஸ் புரியுதா பாருங்க, கிரேஸ் பிளஸ் ஒர்க்ஸ். இங்கதான் இடிச்சது கதை. இங்கதான் இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அவனும் தப்பிச்சுட்டான், எல்லாம் தப்பிச்சுட்டான். இப்ப சிக்கலே நமக்கு தான். இப்ப நம்ம நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம எங்க தடிக்கிட்டு கீழே வந்துட்டு இருக்கிறோம்னா,
அங்க ஒர்க்ஸ் முடியாதுன்னா நான் என்ன வச்சேன், கிரேஸ் வச்சேன். இந்த கிரேஸ் சம்பந்தப்பட்டது நீ என்ன தெரியும் பண்ண ஆரம்பிச்ச, இந்த ஐஸ்கிரீம் எப்படியாவது நான் கத்திர பிரியப்பட்ட வேணாமா, நான் ஒழுங்கா இருக்க வேணாமா? ஐயா நீ ஒழுங்கா இருக்குன்னு யாரு வேணா, ஒழுங்கா இருந்தாலும் ஆசீர்வாதம் சொல்லி தொலைஞ்சிடாத. நான் கொடுத்தாதான் கத்த தருவாரு, நான் ஒழுங்கா இருந்தா தான் என்னை ஆசீர்வதிப்பாரு, அந்த இடத்துக்கு நீ போக கூடாது. இதுதான் விஷயம். கிருபையோடு எதை கோபணுமோ அதை தான் நீ கோபணும், வேற எதையும் கோபவே கூடாது. வேற எதையுமே கோபக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டுங்களா? இந்த கிருபையோட கிருபையை கோட்டா என்ன நடக்கும் வாசிங்க, கலாத்தியர் அஞ்சு, கலாத்தியர் அஞ்சுக்கு போவோம். அதுல மூணு நாலு வாசிங்க பக்கம். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கவனிப்போம், கொஞ்சம் சப்ஜெக்ட் கஷ்டமா தான் இருக்குதான், கவனிப்போம். குழந்தை கம்மனா இருக்குது, இந்த பாட்டி பண்ற புஷ்மம் தாங்க முடியல. கவனிங்கம்மா என்ன சொல்ற பாருங்க, நியாய பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். பிரச்சனை எங்க கொண்டா, அந்த கிருபையோட இவன் கிருபை நம்புறவன், அதனால்தான் இவன் எங்கதான் இருக்கிறான், கிருபையெல்லாம் இருக்கிறான். புரியுதுங்களா? எப்படி சொல்றீங்க, கிருபை நின்று விழுந்தீர்கள் வார்த்தை இருந்து அவன் எங்கதான் இருக்கிறான், கிருபையில் தான் இருக்கிறான் ஆனா அந்த கிருபையை நீ இழக்கிறதுக்கு ஒரே என்ன பாவம் பண்ணாலும் நீ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அதை எப்படி சொல்லிட்டேன் ஆனா ஒரே ஒரு காரியம் செஞ்சா நீ கிருபையில் இருந்து பொத்தடிக்கான கீழே விழுந்துருவ கிரியையினால நீதிமானாக விரும்புகிறாய் அப்ப என்ன சொல்றார் பவுல் கிருபையோட கிரியையை கூட்டாத ஆட் பண்ணாத ஆட் பண்ண முடியாது நீ ஆட் பண்ணாத அவர் உன்னை நீதிமானாய் மாத்திட்டாரு கிருபையை வச்சிட்டாரு நீ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சா கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பார். நியாய பிரமாணத்தினால் நீதியா, நியாய பிரமாணத்தினால் நீதிமானாகிறியா? கிருபைக்குள்ள வந்துகிட்டு நியாய பிரமாணம் உனக்கு சொல்றது புரியுதுங்களா? அப்ப கிருபையும் அதாவது என்ன சொல்லணும், தண்ணியும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணது, தண்ணியும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணா ஒரு பிரச்சனை இல்லை. பால்ல ஒரு பாய்சன் கலந்தா பாதிப்பு. கெமிக்கல்ஸ் யாராவது கெமிஸ்ட்ரி பிரச்சனை இருக்கீங்களா? இந்த சோடியம் பெரோடோ N2SO சொல்லுங்க, உப்பு என்னது சோடியம் பெரோடோ, அதுல ஒரு காம்பினேஷன் மாறி போச்சுன்னா அது பாய்சனாமே. எப்பயும் சின்ன பிள்ளை படிச்சேன், யாருமே கெமிஸ்ட்ரி இல்லையா? அந்த N2SO என்ன, N2SO என்ன சோடியம் குளோரைடு கொண்டு இருக்குது, அதுல ஒரு அந்த அந்த ரெண்டு எண்ணில் ஒரு எண்ணெய் எடுத்தாவோ ஒரு எஸ்ல ஒன்னு எடுத்தாவோ அது அப்படியே கம்ப்ளீட் பாய்சனா மாறிடுமா? சரி, கெமிஸ்ட்ரி லெவலில் போய் கலக்க போறாங்க, வந்து கலந்துட்டு என்ன ஆகும், டொமினியன் வெடிக்கும், டொமினியன் வெடிச்சிடும். அதை விட மோசமானது இந்த கிருபையில கொண்டு போய் எதை கலக்கிறது, அதை தான் சொல்றேன். உங்களை அப்படி நான் வச்சுக்கோங்க, உங்களை கிரியை செய்ய வேணாம்னு கத்த சொல்லல, உங்களை பரிசுத்தமா இருக்க வேணான்னு சொல்லல, உங்களுக்கு நல்ல வேலை செய்யுங்க நல்ல வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லல, நீங்க அவுத்துட்ட கழுதை போல வாழுங்கன்னு தேவன் சொல்லல, வாழுங்க. ஆனா அதன் அடிப்படையில தான் எனக்கு ஆசீர்வாதம் வருதுங்கிற அந்த ஒரு அந்த அந்த ஒரு அறிவு உங்களுக்குள்ள வரணும், அந்த ஒரு அறிவு உங்களுக்குள்ள வரணும், அந்த ஒரு அறிவு உங்களுக்குள்ள வரணும்னு தேவன் விரும்புகிறார். அப்ப கலாத்தியர்கள் வந்து, கலாத்திய சபை மக்கள் வந்து துன்மார்க்க வாழ்க்கை வாழவில்லை, பாவ வாழ்க்கையும் வாழல, ஆனா அதிகமா திட்டு வாங்கினது பவுல் கிட்ட இந்த கலாத்தியர்கள். நல்லா புரிஞ்சுக்க, லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். கலாத்திய புஸ்த வாசினா வவுரு கலங்கிடும், அப்படி திட்டுவார், ஆனாங்கன்னா திட்டுவார், புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லி கச்சா மூஞ்சான் திட்டுவார். நீ சபிச்சு, நீ சபிக்கப்பட்டவன்டா, நீ நான் மறுபடியும் சொல்ற, நீ சபிக்கப்பட்டவன்டா அப்படிங்கிற. இவங்க இம்மாரல் லைஃப் வாழல, சின்ஃபுல் லைஃபும் வாழல. இவங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுங்களா, நியாய பிரமாணத்தினால நீதியை எப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு, இதுதான் மறுபடியும் சொல்றேன். இவன் யூதர்ல திட்டல, பவுல் யூதர்ல திட்டல, அவன் அப்படிதான் இருக்கிறான், நியாய பிரமாணத்தினால நீதிமன்ற முக்கிய இருக்கிறான். ஆனா இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, சிறுவையினுடைய மரணத்தை விசுவாசிச்சவங்க, இயேசுவை விசுவாசிச்சவங்க, இப்போ நியாய பிரமாணத்துக்கு
அதுதான் ஆண்டவருக்கு பிரச்சனை, அதுதான் பவுலுக்கும் பிரச்சனை, அதுதான் உங்களுக்கும் பிரச்சனை. நீங்க எது வேணா செய்யுங்க, ஆனா நீங்க செய்யறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு அந்த ஒரு இடத்துல செய்யாது. ஆமா, நான் ஒழுங்கா இருந்து ஆசீர்வதிப்பாரு. நான் ஒழுங்கு இல்லைனா அதுவும் நியாயப்பிரமாணம் தான் சாமி. நான் ஒழுங்கா இருந்து ஆசீர்வதிப்பாரு, ஒழுங்கா இல்லைனா ரெண்டுமே தப்பு. இது ரெண்டுமே உங்க இருக்கிறது வெளியிடும், அப்பதான் ஆசீர்வாதம் உள்ள வரும். இது ரெண்டும் உங்களோட வெளியே போயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஆசீர்வதிச்சுட்டே இருப்பீங்க. அப்ப என்ன பேசிஸ்னா, மறுபடியும் லவ் தான் பேசிஸ் ஒழிய லாங் பேசிஸ் இல்லை. சட்டத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கல, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கல, புள்ளிங்கிற பேசல அன்புங்கிற பேசிஸ் தான் தேவன் அப்படி இதனால வரை இணைஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து எந்த நியாயப்பிரமாணத்தையும் கொண்டு வந்துடாதீங்க. ஓ, யோகியை கொண்டு வந்துடாத. நான் சபைக்கு ஒழுங்கா வந்துட்டு இருக்கிறேன், நான் வாரம் வாரம் வந்துட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் தசமபாகம் சரியா தந்துட்டு இருக்கிறேன். ஓகே. அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். அதனால ஏ, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்படிமா வடிவாது. அந்த இடம் பண்ண வந்துச்சுன்னா சொன்ன வராது எனக்குமா, எனக்குதான் வராது. நான் வந்தேன் அப்படிமா, அந்த இடம் நடக்கும், நான் வரமாட்டேயா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவும் செஞ்சிருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒண்ணும் இல்லையா அப்படின்னு வந்துடணும். இவ்வளவும் செஞ்சிருக்க நீ ஆசீர்வாதின்னு சொல்லி நீ செஞ்சதுனால ஆசீர்வாதம் எதிர்பார்த்தா கிடைக்கும், கொஞ்சமா கிடைக்கும் இல்லைங்களா. இல்ல, என்ன பிள்ளையா இருக்கிறதுனால கத்திரி நீ ஆசீர்வதிக்கான் கேட்டா நிறைய வரும். இது ரொம்ப அதுதான் கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணவே கூடாது. புதுசையும் பழசையும் செய்யக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு காரியங்கள் இருக்குது, சரி ரெண்டு காரியம் சொல்றேனே. ஒன்று என்ன அப்படின்னா, கலத்தியர் 3:13 வாசிங்க சொல்றேன். கலத்தியர் 3:13 ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஒரு நிமிஷம் கவனிப்போம். இப்ப மறுபடியும் கலாத்திய சபைக்கு அதுதான் சொல்றாரு, நல்லா கவனிங்க. உனக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு என்னப்பா காரணம்? ஓ, நியாயப்பிரமாணம் அல்லப்பா. ஓ, சாபத்தை எல்லாம் கர்த்தர் சுமந்தபடியா. கவனிப்போம், மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமானாலும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருந்து வருதுன்னா, கல்வாரி சிலுவையில உன்னுடைய அனைத்து சாபங்களையும் அவர் சுமந்தபடியால் உனக்கு ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு வருகிறது அப்படின்னு வசனம் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப என்ன சுமந்துட்டார் கர்த்தர் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் சுமந்து விட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு சிங்கிள் தான் சொல்லப்பட்டிருக்குது, ஆனா ஆக்சுவலா சிங்கிளர் அல்ல, சிங்கிளர் தான். அந்த சாபத்துக்குள்ள அனைத்து சாபத்தையும் அவர் கட்டு கட்டி சாபம்னு சொன்னார். நியாயப்பிரமாணத்தின் சாபம், the curse of the law, என்ன நியாயப்பிரமாணத்தை மீறது சாபம் ஒத்துக்கிறேன். இப்ப நமக்கு தெரிஞ்சு பேசுவோம், சாபம்னா என்ன? கொஞ்சம் மெதுவா பேச சொல்லுங்க பிள்ளைங்க. சாபம்னா என்ன சொல்லலாம்? சும்மா பேசுங்க, ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க. சாபம்னா என்னன்னு ஒருத்தன் கேக்குறான், நீங்க என்ன சொல்லுவீங்க? பாவத்துக்கு சாபத்துக்கு என்ன வித்தியாசம் கேக்குறான், அதையாவது சொல்லுங்க. என்ன சார் பாவங்கிறீங்க சாபங்கிறீங்க, பாவத்துக்கு சாபத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? பாவன சீப்பு உள்ள சந்தையில் வாங்கிக்கலாம். சாபம்னா கிடைக்கிறது கஷ்டம், அது திருச்சி சூப்பர் மார்க்கெட் போகணும். சாபமா மருந்துருக்கு வேறக்கா. இப்ப நீ தப்புன்னா உனக்கு சாபம் வராதா? உன் பொழுது தான் போமா. ஒத்துக்கிறேன், டெபினிஷன் சொல்லுங்க. நீங்க எல்லாமே நீங்க ஒரு பாயிண்ட் விளக்குறீங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு போறீங்க, அதாவது அடுத்த பாயிண்ட்டுக்கு போறீங்க. நீங்க செஞ்சவன் பிள்ளைக்கு சாபம் போகும். சாபம்னா என்ன? சரி, சாபம் எப்படி பூமிக்குள்ள வந்துச்சு, எதனால வந்துச்சு?
ஏக்கா சாபத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுதான் என்ன அப்ப சாபம்னா என்ன? பாவத்தின் சம்பளம் அல்லது பாவத்தினுடைய விளைவு. The consequences of sin is called a curse. புரியுதாக்கா? இது முக்கியமான விஷயம். நீங்க எப்படி விட்டுறாதீங்க, நாங்க சொல்லித்தரேன், கத்துக்கிற அளவு கத்துக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இப்ப பாவத்தின் விளைவு தான் சாபம். இப்ப தேவன் எதை சுமந்தாரு சொல்லப்பட்டிருக்குது? சாபத்தையும் தீர்த்துட்டாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்கூட்டின்னு சொல்லி பாவத்தையும் சுமந்துட்டாரு, சாபத்தையும் சுமந்தார். இங்க நம்ம எங்க ஏமாறுறன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். நம்ம ரெண்டாவது பாயிண்ட்ல ஏமாந்துட்டு இருக்கிறோம், அதுக்குதான் பிரசங்கம் பண்றேன். ரெண்டாவது பாயிண்ட்ல ஏமாந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இல்லை. எப்படின்னா, இப்ப பாவத்தை தேவன் சுமந்துட்டாரு அப்படின்னா விசுவாசிக்கிறோம், ஓகே. பாவத்தினுடைய விளைவு தான் என்னங்க? சாபம். இப்ப பாவத்துக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு சாபத்துக்கு வரேன். இப்ப பாவம்னா என்ன? அதெல்லாம் சொல்ல வேணாம், வேற யாராவது சொல்லுங்க. பாவம்னா என்னன்னு சார் கேட்கலாம். பாவம் என்ன சார்? நீ நான் பிஎட் படிக்கும்போது இன்டர்வல் விடுவாங்க அந்த கிளாஸ்ல 11 மணிக்கு டீ குடிக்கிறதுக்கு. எனக்காக மண்டை காஞ்சு போய் ஒரு நாள் காஃபி குடிச்சேன். என் பக்கத்துல இருந்தவர் அவர் சிஎஸ்ஐ ஃபாதர், அங்கேயெல்லாம் போட்டு வரல, பேண்ட் ஷர்ட் தான் போட்டு வந்துருந்தாரு. அவர் தான் படிச்சாரு பிறகு, சரி படிக்கணும் சொல்லி விட்டாச்சு. அவர் பிஎட் படிக்கிறார், நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் அவரு போய் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தார், நான் என்ன குடிச்சிட்டு இருக்கிறேன், காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு பயங்கர டென்ஷன், நான் ரொம்ப படிச்சுட்டோம் அப்பெல்லாம். அப்ப இப்ப இல்லையான்னு கேட்காதீங்க, அந்த உபதேசத்துல இருந்தேன். எனக்கு உடனே திட்டிட்டேன் அவரை. எனக்கு நல்ல வயசுல பெரியவர், நல்ல குண்டு, ஓடி அடிச்சிருந்தானா நான் அங்கேயும் கோபி இருக்கேன். அவர் கோலி எடுத்துமா இருக்கிறார், நான் தாவீது மாதிரி இருந்தேன். ஆனாலும் திட்டிட்டேன் அவரை. சி, கத்தருக்கு பேரை கெடுத்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க ஒரு கிறிஸ்டியன் தானே, ஒரு ஃபாதரா இருக்கிறீங்களே, ஒரு சிகரெட் குடிக்கலாமா? ஆச்சா போச்சா கீச்சா போச்சேன்னு அவர் குடிக்கவே விடாத அளவுக்கு போயிட்டேன். விட்டா கையை கூட தேய்க்கலாங்க அளவுக்கு போயிட்டேன். அவரு ரொம்ப கூலா இருந்தார். எம்என்ன திட்டும்போது நான் எப்படி கூலா இருக்கணும், அது மாதிரி ரொம்ப கூலா இருந்தார். கடைசியா சொன்னார், தம்பி நீங்க என்ன குடிக்கிறீங்கப்பான்னு கேட்டார். நான் காஃபி சாப்பிட்றேன், எங்க ரூம்லயே எனக்கு வந்து சோதனை சொல்லப்படாத தம்பி, கத்தரி கொடுக்க மாட்டாரா, எதுக்கு காஃபி குடிச்சிங்க? புரியுதா? நீங்க எதுக்கு இப்ப காஃபி குடிச்சிங்க? ரிலாக்ஸ் பண்றது குடிச்சிங்களா? உங்களுக்கு அது குடிச்சா ரிலாக்ஸ் ஆகுது, எனக்கு இது குடிச்சா ரிலாக்ஸ் ஆகுது. சரி தம்பி, அந்த காஃபில 150 மில்லி இருக்குமா? ரைட். அதுல எத்தனை பெர்சன்டேஜ் காஃபி அப்படிங்கிற ஒரு துகள் இருக்கு தெரியுமா? இந்த சிகரெட்ல எத்தனை பெர்சன்டேஜ் நிக்கோடின் இருக்கு தெரியுங்களா? இந்த நிக்கோடின் உள்ளுக்குள்ள போனா என்ன வேலை செய்யுமோ அதை விட 10 மடங்கு வேலை நீங்க குடிக்கிற காஃபி உங்களுக்கு தீமை செய்யுது தெரியுமா? உங்களுக்கு சிகரெட் குடிக்கணும்னா எப்படி இருக்கிறேன்? சிகரெட்டே குடிக்காது, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இத்தனையும் கேட்டாரு. அன்னைக்கு எனக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. சிகரெட் குடிக்கலான் இல்ல, என்ன சொல்றா சார்? பாவம்னா என்ன சார்? அதுதான் கேட்க. பாவம்னா என்ன? பறவை என்றால் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியணும். என்னன்னு சொல்லுங்க. பறப்பதெல்லாம் வவ்வால் பறவையா? அப்ப பறவைகளெல்லாம் பறவைங்கிறீங்க. பறவைக்கு என்ன சார் இலக்கணம் அப்படின்னா, அழகு இருக்கணும், ரெக்க இருக்கணும், பறக்கணும், இப்படி ஒரு இலக்கணம். இப்ப வந்து இது பறவையா இல்லையான்னு கேட்டா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பறவை, டெபினிஷன் கையில இருக்கு. இது போல எனக்கு எதுக்கு எனக்கு டெபினிஷன் வேணும்னா, எனக்கு பாவத்துக்கு டெபினிஷன் வேணும். சாபத்துக்கு இல்லம்மா, சொல்லு. எம்எல் படிச்சாமா சொல்லு. பாவம் டெபினிஷன் கொடு. டிக்ஷனரி என்ன போட்டுக்கிறான்? டிரான்ஸ்கிரஷன், ஏ டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் காட்ஸ் வில். அந்த வில்ல எப்படி மொழிபெயர்க்கிறோம் அது தமிழ்ல? நம்ம என்ன யூஸ்ஃபுல்லான வார்த்தை பயன்படுத்துறோம்? காட்ஸ் வில் எப்படி சொல்றோம்? பொதுவா தேவ சித்தம் சொல்றோம். எல்லாரும் சொல்றது சொல்லுங்க, அப்புறம் ஒரிஜினல் மீனிங் போவோம். தேவ சித்தம் அப்படிங்கிற ஒரு போர்வையை போட்டாச்சு. ஆனா உண்மையிலே வில்லுன்னா என்ன அர்த்தம்? விருப்பம்னு அர்த்தம். என்னங்க? விருப்பம், விஷ், அவ்வளவுதான். விஷ், விருப்பம். உனக்கு வில்லிங் தான் அர்த்தம். அவனுக்கு வில்லிங் கேள்வோம், அவனுக்கு விருப்பத்தான் போய் கேள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாவம்னா என்னங்க அப்படின்னு சொல்லும் போது, சிகரெட் குடிச்சா பாவமா, அது குடிச்சா பாவமான்னு சொல்லாதீங்க. அநியாயம் எல்லாம் பாவம், அடுத்த கேள்வி நியாயம்னா என்ன? சித்தத்தை மீறினால் பாவம், அடுத்தது சித்தம்னா என்ன? அவனை கொலை செய்யறது சித்தமா, கொலை செய்யாம போடுறது சித்தமா?
முஸ்லீம்காரன் சொல்றான், ஒரு பொண்ணை கழிவு செலுத்தினா கழிவு செலுத்தலாம் அல்லாஹ் கூட செத்தாங்கிறான் சொல்றாங்களா. கைக்கு கை, கண்ணுக்கு இன்னைக்கு சத்தம் இருக்குதுங்க, இன்னைக்கு அதான் சத்தம். அங்கே போனீங்கன்னா உசுரோட வரதே பெரிய விஷயம், உசுரோட வரதே பெரிய விஷயம். அவங்களுக்கு அது நியாயம், அவங்க சாமி அப்படி சொல்லுது, அவங்க சாமி அப்படி சொல்லுது. அப்படின்னா எதுதான் பாவம் சார்? பாவத்தை எப்படிதான் டிஃபைன் பண்றது? இப்படியே சொல்லிட்டு போனா பாவத்தை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, வேற வழியே இல்லாம எல்லாரும் சொன்ன டிசைனை நானும் சொல்றேன். என்னன்னா, தேவ சித்தத்தை மீறுதல், தேவனுடைய விருப்பத்தை மீறுதல், தேவனுடைய விருப்பத்தை மீறது. இப்ப கொலை செய்யறான், கொலை செய்யறது தேவனுடைய விருப்பமா? இல்ல, அதனால இது பாவம். இப்ப பாவத்துக்கு இப்ப இப்ப இருக்க ஐடி இன்ஜினியர்ஸ் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, ஐடி இன்ஜினியர்ஸ் கொடுக்குற டெஃபினேஷன் சொல்றேன் என்ன அப்படின்னா, இப்ப நான் செல்போன்ல ஏ தட்டுறேன், அங்க பி விழுவுது, அப்படி விழலாமா? ஏன் நான் ஒரு தடவை தான் ஏஐ தொட்டு அங்க பத்து ஏ வந்துருச்சு ஸ்கிரீன்ல, எப்படி அப்படி அப்புறம் பண்ணிருந்தாங்க? அப்புறம் ஏன் வந்து வேலை செய்யுது? அப்படி எப்படி வேலை செய்யுது? சரி, இதுக்கு பேர் வந்து மால் ஃபங்க்ஷனிங் சொல்லுங்க, மால் ஃபங்க்ஷன். அது அது எப்படி இருக்கும்படி அது ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்றானோ அதன்படி அது இயங்காவிட்டால் அது மால் ஃபங்க்ஷன் பண்ணுது, அது மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்ப ஐடி இன்ஜினியர்ஸ் பாவத்துக்கு என்ன இலக்கணம் கொடுக்குறாங்கன்னா, நீ என்னைக்கு தேவனுடைய வில்ல விட்டு நீ மால் ஃபங்க்ஷன் பண்றியோ, விலகி போறியோ, அன்னைக்கு நீ பாவம் பண்ணுகிறாய். நீ என்ன பண்ற? பாவம் பண்ற. கரெக்டான ஒரு கேள்வி. உலகத்திலேயே இந்த பைபிள்ல உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் யாருன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு? யோபு. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டவன் யாருங்க? யோபு. உலகத்திலேயே ரொம்ப மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருன்னா? யோபு. ஒரு தப்பு கூட பண்ணாதவன் யாருன்னா? யோபு. இது கத்த சொல்ற பொல்லாப்புக்கு விலகுறவனும் நீதிமானும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவனும் இவனை போல பூமியில ஒருவனும் இல்லை அப்படின்னு யார் சர்டிபிகேட் பண்ணான்? நானே கத்த வேண்டியதான், அதனால அடுத்த தடவை பிருத்திவிராஜ் ஃபாரின் போகும்போது எனக்கு கார்ட்லெஸ் மைக் வேணும், நல்லதா இன்டர்நேஷனல் மைக் வேணும் எனக்கு. சரி, கவனிப்போம். என்ன பேசுறது நானு, சீக்கிரம் சொல்லுங்க. தாவீது, தாவீது மாடியில உலர்த்திட்டு இருக்கும் போது இன்னொருத்தன் பொண்டாடி குளிச்சுக்கிட்டு இருந்தான், அது அவன் தப்பு, அவ தப்பு, இவன் பார்த்தது இவன் தப்பு இல்ல. மேல ரூஃப் இல்லாம குளிச்சிருக்கான் போல இருக்குது, குளிச்சிருக்கான் போல இருக்குது. அவன் பார்த்துட்டான், உடனே ஆசைப்பட்டான், கூட்டிட்டு வாண்டான், கெடுத்துட்டான். கெடுத்தனே ஒரு மாசம் கழிச்சு சொல்ற, எனக்கு வயிற்றுல குழந்தை வந்துருச்சுங்க, அடப்பாவி இப்ப என்ன செய்யறான்னு பாக்கலாம். அப்போ சரி, உடனே அவன் செய்யலாம். புருஷங்கார எங்கடி, அவன் யுத்தத்துக்கு போயிருக்கிறான், உடனே அவன் லீவு கொடு. அவன் லீவு கேட்கல, இவன் ராஜா லீவு தானா, கூட்டிட்டு வான், அவனுக்கு விருந்து போய் சாராயம் கொடு, போய் பொண்டாடி போய் படுக்க விடுனான். கடைசியில் அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் யுத்தத்தில் இருக்கும்போது நான் சன் நான் என் பொண்டாடி தொட மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்து பட்டுருக்கான். ஒரு வாரம் பார்த்தா முடியல, போயிட்டான், லீவு முடிஞ்சு போயாச்சு. தப்பா அவன் மேலே போதான்னு பார்த்தான், முடியல. இப்போ என்ன வேலை செஞ்சான்? நம்ம பாசையில் முதல் செஞ்சது விபச்சாரம், ரெண்டாவது செஞ்ச தப்பு என்னது? கூட்டி கொடுத்தல், அதுக்கு இங்கிலீஷ் சேர்த்தல, கூட்டி கொடுத்தான். யார? சொந்த கணவனையே கூட்டி. இப்ப புள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு, வயிறு வீங்கிட்டு இருக்குது, இப்ப என்னதான் செய்யலாம்? விஷயம் யாருக்குதான் தெரியும்? புருஷன் வந்துட்டு போனது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு பரவாயில்ல. இப்ப தப்ப யார் மேல போடலாம்? புருஷன் மேல போட. ஆனா புருஷனுக்கு உண்மை தெரியுமா? ஆ தெரியும், உண்மை என்னன்னு தெரியும். அதனால ஒரே ஒரு வழி, அவனை கொண்டுருந்தான். சிம்பிளா மூணே படம், சின்ன தப்பா பெரிய தப்பா, மூணு தப்பும் சின்ன தப்பா பெரிய தப்பா. பெரிய கதை சொன்னாரு, என் இருதயத்தை கேட்ட மெய்ப்பான். அப்ப சொல்லல, அப்புறம் சொன்னாரு, நீங்க ரெண்டு சம்பந்தப்படுத்திடாதீங்க. அவன் என்ன சொன்னாரு? என் இருதயத்தை கேட்ட மெய்ப்பாங்க. இப்ப யோபு செஞ்ச தப்புக்கு, யோபு என்ன தப்பு செஞ்சான்? அவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அவனுக்கு, அவ்வளவு கஷ்டம். அதை பார்த்தா அரிச்சந்திரன் பணம் எடுத்தாங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னா, யோபு என்ன சொல்றான்? நீங்க நினைக்கிறீங்க நல்லவனை கத்தை சோதிக்கிறாரு, மறுபடியும் சொல்றேன், ஆண்டவனை முட்டாளா? ஆண்டவன் உன்னை சோதிச்சு பார்க்கறதுக்கு, அப்பெல்லாம் உன்னை சோதிச்சு பார்த்து உன்னை நிரூபிக்கணுங்கிறனெல்லாம் கிடையாது. அப்ப அவன் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா,
ஏற்கனவே சிறுவர்கள் வனத்தில் நான் செத்து கூடுவேன்னு சொன்னேன், கொல்லு வயசா போடுச்சோ, அதே போல எந்த பையன் நினைச்சிருக்கிறான், என் சொத்தெல்லாம் போச்சுன்னா, என் மாடெல்லாம் செத்து போச்சுன்னா, என் பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சுன்னா, இதே நினைச்சிட்டு இருந்திருக்கிறான். இவன் பயந்துட்டே இருந்திருக்கிறான், இவன் பயந்ததுதான் நடந்துச்சுன்னு யோகுவே சொல்லியிருக்கிறான். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் சாராயம் குடிச்சிட்டு இருக்கான், விவச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், அது உங்க கண்ணுக்கு பாவம்னு தெரியுது. இறைவனுடைய கண்ணுக்கு முன்பதாக ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்குது, சோத்துக்கு இல்லையேன்னு அழுதுகிட்டு இருக்குது, அதுவே அவனுக்கு எப்படிதான் தெரியுதான், என்னவா தெரியுது, மால் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா, என்ன ராஜேந்திர சார் புரியுதுங்களா? நீங்க கவலைப்பட்டீங்கனாவோ, அழுதீங்கனாவோ, கிளிஞ்சு சட்டை போட்டுட்டு இருந்தீங்கனாவோ, மஞ்ச கைத்தோட செத்து போனீங்கனாவோ, கீர்த்தி வீட்டுல செத்து போனீங்கனாவோ, வாடகை வீட்டுல செத்து போனீங்கனாவோ, புரியுதுங்களா, எங்கெல்லாம் நீ தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பத்தை விட்டு தேவி கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோ, நான் மால் ஃபங்க்ஷனுக்கு பாவத்துக்கு இலக்கணம் சொல்றேன். தேவனுடைய விருப்பத்தை விட்டு நீ எங்க நகர்ந்தாலும் அது இறைவனுடைய பார்வையில பாவம், இதுதான் பாவம். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம், விசுவாசத்தினால் வராத அனைத்தும் பாவமே, விசுவாசத்தினால் வராத அனைத்தும். உன் கண்ணீர் விசுவாசம் வந்துச்சா, உன் ஜபம் விசுவாசத்துல வந்துச்சா, இயேசு சுத்தம் ஜெய், இயேசு சுத்தம் ஜெயன்னு சொன்னி, அது விசுவாசம் வந்துச்சா, சோத்திரம் 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 நீ விகார கோயிலுக்கு போனோடனே அந்த அந்த சோத்திரம் 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 சொன்ன விசுவாசம் வந்துச்சா, உனக்கு உபாசம் போட்டு ஜபம் பண்ணி அது விசுவாசத்துல போட்டியா, விசுவாசத்துல போட்டியா உபாசம் எல்லாம், அப்ப விசுவாசத்துல போட்டியா, கத்த நிச்சயம் வந்துருவாரு அப்படிங்கிற விசுவாசத்துல போட்டியா, அதான் பேசிட்டு இருக்கேன். அவர் கையை முறிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கலாம் நினைக்காதையா, உன்னை சுத்திகரிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கலாம் நினைக்காதையா, அதுதான் தப்பு, அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். திரும்பி திரும்பி போய் உபவாசத்துக்குள்ள போய் மாட்டுறீங்க, திரும்பி திரும்பி நான் என்ன தப்புன்னு யோசிக்கிறீங்க, இந்த யோசிக்க வைக்கிறது பேய், உன்னை அடிச்சு அதான் சொல்றேன், உன்னை அடிச்சு உன்னை வேலைக்கு போறத தடுத்து நிறுத்தி உன்னை சுத்தம் பண்றதுலாம் ஒரு நிமிஷம் போதும் கத்திரி உன்னை சுத்திக்கிறீங்க. அப்படி ஒரு கட்டாய பரிசுத்தத்தை தேவன் விரும்பலைங்க, நீயா திரும்பணும்னு தேவன் விரும்புற, ஆமேன்னு சொல்லுங்களேன், நீயா திரும்பி வரணும்னு கத்தர் விரும்புறாரு. உன்னை காலை ஒடிச்சு கையை ஒடிச்சு கொண்டு வரக்கூடிய பரிசுத்தம் கத்தருக்கு தேவையில்லை, அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள போயிடக்கூடாது. நீ தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போனாவே, அவருடைய விருப்பத்தை விட்டு நீ மாறி நடந்தாவே, அது ஆண்டவருடைய பார்வையில பாவம், மால் ஃபங்க்ஷன் பண்ற, நான் உன்னை அப்படி உண்டாக்கல, நீ அழுகிறதுக்காக நான் உன்னை உண்டாக்கல, நீ பிச்சை எடுக்கிறதுக்காக நான் உன்னை உண்டாக்கல, நீ வெக்கப்பட்டு நீ பஸ்ல நின்றுட்டு போறதுக்காக கூட ஆண்டவர் உன்னை உண்டாக்கல, உன்னை நடந்து போறதுக்காக கூட உன்னை ஆண்டவர் உண்டாக்கல, உங்களை எல்லாம் கடவுளை போல உண்டாக்கி இருக்கிறார், ஒண்ணு கூட தெரியாம நீங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தோல்வியே ஒரு துளி கூட நமக்கு தோல்வி வராதுங்க, ஒரு முடி கூட நம்மளை பிசாசுக்கு வந்து ஃபுல் கூட ஊதக்கூடாது, ஊத முடியாத ஒரு இடத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரவாயில், நம்ம அப்படி வாழ்றோமா, இது பாவம் இல்லையா, இது மால் ஃபங்க்ஷன் இல்லையா, அவனை பேச்சு தப்பு 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 தப்பு, இவன் தப்பு அவன் தப்பு அவன் தப்புன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, இது வந்து பாவத்துக்குரிய ஒரு டெஃபினேஷன், அப்படி ஓரமா இருக்கு. இப்ப சாபத்துக்கு நான் சொன்னேன், பாவத்தின் விளைவே, இப்ப நான் ஒரு கேக்குறேன், ஒரு மரத்தோட வேற நான் டீல் பண்றேன்னா, டீல் பண்ணிட்டேன்னா, அந்த மரத்தோட பழத்தால நான் டீல் பண்ணிட்டேன் இல்லையா, வேறையே நான் வெட்டிட்டேன்னா மரம் காஞ்சிருச்சா இல்லையா, சொல்லுங்க. மனுஷர் தலையே நிமிரல, கல்யாணம் போன மாதிரி புரிஞ்சிட்டீங்க, பரவாயில்ல, மிலிட்டரியில் எப்படி இருப்பீங்கன்னு தெரியல, அங்கே நிமிர்ந்து இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன், அவருக்கும் கண்ணு வழியா, சரி நன்மைக்காக இருக்கிறீங்க, தூரத்துக்கு கேர் கூட முன்னெடுக்க தாத்தாக்கு மாத்திரம் போட்டிருந்தேன், அவரே பார்த்துட்டு இருக்கிறார். பாவத்தை தேவன் சுமந்த பிறகு, ரொம்ப முக்கியமானது கேளுங்க, பாவத்தை தேவன் சுமந்த பிறகு சாபத்தை நீ சுமப்பது சரியா, டாக்டர் சார் புரியுது அப்ப பேசுறது, பாவத்தை நீ ஆண்டவர் பாவத்தை எல்லாம் தீர்த்தாராம், இப்ப சாபம் அதான் சாபத்தை மீட்டாரு, இப்ப இந்த பாவத்தின் விளைவாய் அந்த சாபத்துக்கு எனக்கு கேள்வி பதில் சொல்லுங்க, அது இருக்கலாமா, இப்ப நீ சாபத்தை அனுபவிக்கலாமா, உதாரணம் சொல்றேன் கேளுங்க,
ஒருத்தன் வரான், ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிட்டான், அவனுக்கு ஏட்ஸ் வியாதி வந்துருச்சு, அவன் இயேசுவ தெய்வமா ஏத்துக்கிட்டான், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாச்சா இல்லையா? ஏட்ஸ் வியாதிக்கு பதில் சொல்லுங்க. யார் சொன்னா இருக்கக்கூடாது? ரைட்டு தான், இருக்கக்கூடாது. ஒருத்தங்க தான் சொல்றீங்க இருக்கக்கூடாது, அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். பிசாசு எங்கெல்லாம் அவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒருத்தன் கணவன் மனைவியா இருக்கிறாங்க, ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இன்னொரு கூத்தியால வச்சுக்கிட்டான், இப்ப இவ கண்ணீர் அடிச்சுட்டு இருக்கிறான், இவ மனம் திரும்பிட்டான், இவளுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் சொல்லுங்க. அவன் திரும்பணுமா? ஒண்ணு, அவ கூத்தி அழைச்சு ஏழு பிள்ளைய கத்துக்கிட்டான், சொத்தி அழிச்சான், சொத்தே போயிடுச்சு. குடிச்சு 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 கூத்தி அவட சொத்தை கொடுத்துட்டான். ஒரு உதாரணம் தான் சொல்ல வரேன், இவ மனம் திரும்பிட்டான், என்ன செய்யலாம்? டைவர்ஸ் பண்ணுமா? இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணுங்க. சரி, தாவீது தப்பு பண்ணான் அந்த பொம்பளையோட, அந்த பிள்ளைய கத்திர அடிச்சிட்டாரு, விளைவு வந்துச்சா வரலையா? விளைவு வந்துச்சு. அந்த பிள்ளைய உயிரோட தலைப்புல யோகு தப்பு அவிசுவாசிச்சான், அவன் சொத்தெல்லாம் போச்சு, விளைவு வந்துச்சு, விளைவு வந்துச்சு. ஆனால் எல்லாம் கவனிங்க, விளைவு இருக்கும். பாவத்தினுடைய விளைவு மேலேருந்து கீழே வந்தால் கை ஒடிஞ்சிரும், பரவாயில்ல. ஆனால் நான் இலவசமான செய்கிறேன், உனக்கு கட்டு போடுறேன், கட்டு போட்டுருவேன், அது என் வேலை. ஆனால் கட்டு போடப்படும், கட்டு கையும் சரி பண்ணப்படும், கையும் சரி பண்ணப்படும். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல வந்தது என்ன தெரியுங்களா? பாவத்தை சுமந்தார் என்று சொல்லிட்டு சாபத்தை நீ சுமந்துதான் ஆகணும் வேண்டும் என்று இன்றைக்கு உலகமும் கிறிஸ்துவமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது உண்மை அல்ல, அது உண்மை. யோபு இழந்தான், ஆனா யோபுவுக்கு அதை விட நல்ல வாழ்க்கையை தேவன் தந்தாரா தரலையா? தந்தாரா தரலையா? அப்படியானால் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க அப்பா செஞ்ச பாவமா சாபமாங்கிறது கேள்வியே கிடையாது. நீயும் நானும் சாபத்துல இருக்கவே கூடாது. அதாவது பாவத்தின் விளைவுல நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழவே கூடாது. எது இழந்தாலும் அதை வேறு விதமாக உனக்கு ஒரு மடங்கு இல்ல, ரெண்டு மடங்கு இல்ல, பல மடங்கு உனக்கு திருப்பி தந்து விடுவார். இதுதான் விஷயம். இந்த சாபத்தை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் இங்கிலியம், இதுதான் சிறுசேஷம், இதுதான் நற்செய்தி. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் என்பது அல்ல நற்செய்தி, கெட்டது செய்தால் கெட்டது வரும் என்பது நற்செய்தி அல்ல. நீ என்ன செய்கிறாய் என்பது எனக்கு பிரச்சனை இல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பது நற்செய்தி. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பது ஒரு நற்செய்தி. இரண்டாவது, உன்னுடைய பாவத்தை மாத்திரம் அவர் சுமக்கவில்லை. நெஞ்ச நிமித்தி கத்தர்ட்ட கேளு, என் பாவத்தை நீ சுமந்திருக்கிறீர், என் சாபத்தை நீ சுமந்திருக்கிறீர், இந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு ஒரு மறுவாழ்க்கை வேண்டும் என்று கேட்கிற அத்தனை பேருக்கும், விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த மறுவாழ்க்கை வந்துவிடும். எங்கேயுமே நீ தோக்க மாட்டேன், எங்கேயுமே நீ இழக்க முடியாது. கத்தர் தாவீதோடு கூட இருந்தார், அந்த பிரச்சனையோடு கூட இருந்தார். அவர்கள் மறுபடியும் மேலேறி வந்தார்கள். யாரும் கீழே விழுந்தது விழுந்து வரவா கத்தர் விட்டுட்டு வரல. எந்த பாவத்தினால நீ எந்த சாபத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் என்னைக்கு இயேசு கிட்ட வந்தியோ அன்னைக்கே சாபத்தை கத்தர் முறிக்கிறார். பாவம் மன்னிக்கப்படுமேயானால் சாபமும் மன்னிக்கப்பட்டுதான் இருக்க வேண்டும். அதனால சாபத்தோடு நீங்கள் வாழக்கூடாது என்பதற்காக நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது நீ அந்த தப்பு பண்ணிட்ட, குடிகாரன கல்யாணம் பண்ணிட்ட, அதனால என் வாழ்க்கை இப்படி போச்சியா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, கிடையாது. கடலுக்கு அடியிலேயே உன்னை தூக்கி வெளியே கொண்டு வரதுக்கு என்னால முடியும். உன் அறிவு வேற, என் அறிவு வேற, உன் வல்லமை வேற, என் வல்லமை வேற. ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியாததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் யாருன்னு தெரியல, நம்மள வச்சுக்கிட்டே நம்மள இடம் கொடுத்துருக்கோம். வானம்னா ரொம்ப தூரங்கயா அப்படிங்கிறீங்க, ஆண்டவர் தூரமா? அப்படிதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா பிரச்சனைக்கும் உங்களை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் ஒருத்தரை விட்டுப்பிட்டீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனைங்க அவருக்கு. ரொம்ப வானத்துக்கு யாரும் போக முடியுமாங்க? அவர் எங்க இருக்கிறாரு? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படுங்க. நீ உன் கதையதான் நீ பேசிக்கிட்டு இருக்கிற, அவர் யாரை பத்தி பேச போறா? சரிங்களா? இப்ப அடுத்த வாரத்துக்குரிய பிரசங்கத்தை வசன மாத்திரம் அடிக்கிறதுன்னு வாசிக்கிறேன், ஒரு வாரத்தோட பிரசங்கம் பண்ண மாட்டேன். நீங்க கவனமா கேளு, மிச்சத்தை அடுத்த வாரம் பேசலாம். இதோட முடிக்கிறேன்.
அது என்ன அப்படின்னா, ரட்சிப்பு இலவசமா இல்லையா, மனம் திரும்ப சரி பாவ மன்னிப்பு இலவசமா இல்லையா? எபேசர் 1:7 வாசிங்க, 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், பிரசங்கம் அல்ல. இப்ப நான் சொல்ல போற அத்தனை வசதி ஒரே ஒரு காரியம் தான், நான் சொல்ல போற அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான், கிரி அல்ல கிருபையே, கிரியை அல்ல. இதை மட்டும் புரிஞ்சுட்டே வாங்க. இப்ப பாவ மன்னிப்பு வந்து ஸ்டார்ட் பண்றேன். உனக்கு பாவ மன்னிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு கிருபை. அப்படின்னா நீ உன்னுடைய எந்த கிரியையும் பார்க்காம நான் என்ன செய்யறேன், நான் கிருபையினால உன்னை உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சேன். அதே எபேசியர் 2:8-9 வாசிங்க, எபேசியர்ல 2:8-9 வாசிங்க, கவனிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கவனிக்கணும், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு கிஃப்ட், ஒருவனும் பெருமை பாராட்டாத படிக்கு, இது கிரியையினாலே உண்டானது அல்ல. சரி, இப்ப பாவ மன்னிப்பு இலவசம், ரட்சிப்பு என்ன சொல்ற தோணிச்சிட்டீங்களா? அதை பத்தி அப்புறம் பிரசங்க மாட்டேன், வசந்த மத்தனை கழிட்டே வாங்க. ரைட்டுங்க, இப்ப கலாத்தியர் 3 வாங்க. இப்ப நம்ம மெயினே கலாத்தியர் தான். இப்ப கலாத்திய சபைக்கு பவுல் பேசும்போது அவர் என்னென்ன பேசுறாரு அப்படின்னு 1 வாசிங்க பார்க்கலாம். ஒன்றை மாத்திரம் உங்களிடம் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலா, விசுவாச கேள்வினாலா, சொல்லிட்டே வருவார் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு எதுலப்பா, பாவம் மன்னிக்கப்பட்டு எதுலப்பா, அதுக்கு என்னப்பா செஞ்ச, ஒண்ணு செய்யல, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் ஒண்ணு செய்யல, அபிஷேகம் பண்றதுக்கு என்னப்பா செஞ்ச, ஒண்ணுமே செய்யல. 5 வாசிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த வாரம் பிரசங்க மாட்டேன், சொன்னாரு அற்புதத்தை பெற்றுக்கிட்டீங்களப்பா, தெய்வீக சுகத்தெல்லாம் வாங்கிட்டீங்களே, வந்தோடனே வகுப்புல சரியா போச்சு, இது போல சரியா போச்சுன்னு சொன்னீங்களே, இந்த அற்புதம் நடக்கிறதுனா அது எப்படி வாங்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. கிரிய செஞ்சு வாங்கினியா, விசுவாசத்துல வரங்கள்லாம் கிடைச்சது, உன்னை கிரிய செஞ்சு வாங்கினியா, கிரிய செஞ்சு கிருபியினால விசுவாசத்தினால வாங்கினியா, வரங்கள் நாமே கிஃப்ட், கிஃப்ட் நாமே இலவசம், அதான் அந்த பேசு. அப்ப வரங்கள் இலவசம், அபிஷேகம் இலவசம், அற்புதங்கள் இலவசம், கவனிங்க, 2 பேர் தெரியுமா, 2 பேர் 1:3, தம்மை தமது மகிமையினாலும் காரணத்தினாலுமா நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் இல்லாமல், அருளினதும் அன்றி. அப்ப அருளுதல் என்றால் என்ன, இங்கிலீஷ்ல போட்டுக்கிறது ஃப்ரீலி கிவிங், ஃப்ரீங்கிறத தான் வேர்டு முக்கியம். அப்ப ஃப்ரீன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அதுல உன் முயற்சி வந்துச்சா, கவனிப்போம், எல்லாம் சொல்லுங்க, அருளாக இருப்பது எப்படி, இயேசுவே தந்துட்டேன், நீ கேக்குற மத்ததெல்லாம் அருளாமல் இருப்பது எப்படி, என்னங்க அருளாவது இருப்பது எப்படி சொல்லுங்க, அருளாவது. ஆமா பாருங்க, டிடோமி அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு கொடுத்தல் அர்த்தம்,
கரிசோமகி அப்படின்னு சொன்னா கிவ் ஃப்ரீலின்னு அர்த்தம், கிரேசியஸ்லி இலவசமாக கொடுத்துன்னு அர்த்தம். இங்க அருள்கள்ங்கிற வார்த்தை ஏன் போடப்பட்டிருக்குன்னா, இந்த கரிசோமகி அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அது இலவசமாய் கொடுத்தல் என்பது வருது. இது தமிழ்ல வந்து அருள்கள் அப்படின்னு போட்டாங்க வேற வழி தெரியாம. அப்பனா இலவசமாய் கொடுத்தல் அர்த்தம், இயேசுவையே நான் கொடுத்துட்டேனே, அதோட மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்காதிருப்பது. எங்க நான் எங்க போறேன்னு தெரியுதாக்கா, இலவசங்கிற வார்த்தையை கையில் வச்சுக்கோங்க. இலவசமா தடுத்து நீங்க என்ன செய்யணும், ஒரு போ அதைத்தான் நான் ஆண்டவரும் சொல்ல நானும் சொல்றேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கிற ஆண்டவர், நீ ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொள்வதற்கு நீ ரோமர் 4:13 வாசிங்க. ரோமர் 4:13 உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் அல்லது ஆசீர்வாதம், நீங்க 5 செண்டுக்கு முக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தேவன் நம்ம கூட பிராமிஸ் தெரியுங்களா, விளையாட்டுக்காகவோ ஸ்பிரிச்சுவலாகவோ தேவன் சொல்லல, உலகத்தை சுதந்திரிப்பான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக தான் நம்மள ஆபிரகாமின் பிள்ளையா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். நீ 5 செண்டுக்கு பெருமை பாராட்டி இருக்கிற, அவரு உலகத்தையே நீ சொந்தமாக்கணும், அவனே அதைத்தான் நான் அவன் ஆசீர்வாதமா தந்திருக்கிறேன். இதை வந்து நீதியின் கிரியினால வாங்க முடியாது, விசுவாசத்தினால நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். அப்ப ஆசீர்வாதங்கள் எதுலதான் பெற்றுக்கொள்ள அவன் விரும்புறாரு. இப்ப ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் உபாவம் 8:18 என்ன வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரையை நினைப்பாயாக, உன் கைபலனும் உன் சாமர்த்தியம் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு பண்ண உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். இப்ப இங்க ஐஸ்வர்யம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, உன் கைபலனா, உன் சாமர்த்தியமா, இல்ல நான் பண்ண உடன்படிக்கையா? அப்படின்னா நீ என்ன செய்யணும், ஒன்னு செய்யணும். உபாவம் 9:4-5 மூணு வசனம், உன்னுடைய நீதி நிமித்தம் கண்ணனுக்குள்ள போகல, உன்னுடைய இருதயத்தினுடைய நிமித்தம் நீ கண்ணனுக்கு போகல, நீ வணங்கா கழுத்துள்ளதுன்னு எனக்கு தெரியும், நான் முற்பிதாக்களுக்கு பண்ண உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி உங்களை கண்ணனுக்குள்ள கொண்டு போறேன். அப்ப கண்ணனுக்குள்ள போறது என்ன தேவைப்படுச்சு, உன் கிரியை தேவைப்படுச்சா, இல்ல. சரிங்க, பரிசுத்தம் அதையும் நான் சொல்றேன், பரிசுத்தங்கிறது உங்க கிரியினால் வருவதல்ல. ஒன்னு தசமிக்கு வாசிக்கும் போது அவர் வரும்போது ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எவர் அடுத்த வாரம் தான் பேசலாம், இதை பத்தி தனியா பேச போறேன். அப்ப பரிசுத்தமாக்குறதும் கூட நீ அல்ல உன்னை பரிசுத்தமாக்குறது, உன்னை நீ பரிசுத்தமாக்க முடியாது, கர்த்தர் உள்ளுக்குள்ள வந்தா நீ பரிசுத்தமாக, அவருடைய லவ் உள்ளுக்குள்ள வந்தா நீ பரிசுத்தமாக முடியும். நீ ஏதோ ஒண்ணு, அதுவும் இலவசமா தான் கத்தத்துற, அதுவும் இலவசம், அதுக்காக நீ எந்த கரையும் செலுத்த வேண்டாம். சரிங்க, வருகைக்கு போறதுக்கு, வருகைக்கு அதுவும் அதுதான். நீதி எப்படி கிடைக்குது, கலாக்கர் 2:21, நீதியானது நியாயப்பிரமாணத்துல கிடைக்குமே ஆனால் கிறிஸ்து மறிப்பது வீணாயிரு. இப்ப நீதி எங்க இருந்து கிடைச்சது என்னங்க சொல்லுங்க, பேசுவோம் அடுத்து. நான் என்ன சொல்றேங்களா, 7 to Z வரைக்கும் ஃப்ரீடம், அதுல ஏதாவது நீங்க குட்டி கலட்டா மாத்திரம் பண்ணிடாதீங்க. இந்த குட்டி கலட்டா என்ன தெரியுங்களா, நீதினால நியாயப்பிரமாணத்தை, நீ நியாயப்பிரமாணத்தினால நீதி அடைய விரும்பினா நீ கிருபை விட்டு விழுந்துடும். உன் ஆசீர்வாதத்தை எந்த பேயும் தடுக்க முடியாது. புதிய உடன்படிக்கையில உன் சுய நீதி தான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும், நான் ஏதாவது ஆண்டு செய்வானாமா, அல்லது நான் பரிசுத்தமா இருந்தா தேவனை ஆசீர்வதிப்பாரு, நானே இப்படி 10 ஆம்பளைட்ட பேசிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சா முடியாது. அப்ப சுருக்கமா ஒருத்தர் சொன்னாரு, யாரு ஆசீர்வாதமா இருக்க போறாங்க தெரியுமா, ஒரு ஆசீர்வாதத்தை கூட நான் தகுதியே இல்லையா அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான் மத்திய மூலையில, அவனை கத்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஏன்னா அவன் ஒத்துக்கிட்டான் தகுதி இல்லைன்னு சொல்லி. கைகளை தட்டுங்களேன், நீ நானும் ஒத்துக்காவனால்தான் இப்படி கிடக்கிறோம், நான் தகுதி இல்லை, என்ன தகுதி படுத்தினால நீராண்டவரே என்று அவர்கிட்ட சரண்டைனா கத்தர் நம்மளை என்னைக்கோ உயர்ந்திருப்பார். தங்களை கூடி தங்களை பற்றி நன்றி சொல்லி கொண்டிருக்கோம், நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, கத்தர் நல்லவர் சொல்லுங்க, கத்தர் நல்லவர், அவர் என்னை நேசிக்கிறார். என் தாயை விட, என் கணவன் மனைவியை விட,
நீங்க ஆண்கள் மாத்தி சொல்லிக்கோங்க, அதுக்காக சொல்றேன். கணவனோ மனைவியை விட, என் மனைவியை விட, என் காதலியை விட ஆயிரம் மடங்கு என்னை கர்த்தர் நேசிக்கிறார். என் கிரியை அல்ல, அவர் கிரியை. அவர் கிரியைக்கு பேர் தாங்க கிருபன்னு பேரு. கிருபை கிருபனா ஒண்ணும் இல்லைங்க, அவர் கிரியை. நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நீ ரெஸ்ட் எடு, நீ இழைப்பா. பாவ மன்னிப்புல இருந்து நீ வருகைக்கு போற வரைக்கும் இலவசம் சொல்ற. நீ என்னத்த செஞ்சிட போற கர்த்தருக்கு நீ புதுசா, நீ பரிசுத்தமா இருமா, உன்னை வேணான்னு சொல்லல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். உன்னை கத்தர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்டார், ஃபிளைட்ல கூட்டிட்டு போறேன்டார். நீ கிழிஞ்ச போய் சாட்டையை போட்டு வந்தாலும் சரி, நீ பிஞ்சு போன செருப்பு போட்டு வந்தாலும் உன் விருப்பம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். நீ எப்படி இருக்கு நீ டிசைட் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன், பரலோகத்துல அது கிராண்டா நல்லா நடக்க போகுது, நீ எனக்கு மேட்சா இருக்க போகணும். எனக்கு எப்படி இருக்கணும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான திருச்சபையாக தேவன் இருக்க விரும்புகிறார். உன்னை பரிசுத்தப்படுத்துற டியூட்டி அவருக்கு, அவர் பரிசுத்தப்படுத்துவார். அதையும் இலவச மாத்திரையை வாங்கிக்கோ, எல்லாம் இலவசம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சொல்லுங்க ஈசி, ரெண்டாவது ஓசி. இந்த ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா தப்புன்னு அர்த்தம் உங்க மேல. திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஒண்ணு ஈசி, இன்னொன்னு ஓசி. இதுல ஏதாவது நான் என்ன செய்யுதுன்னு கேட்காத, நான் பணக்காரனாதுக்கு என்ன செய்யணும், நான் ஏரோப்ளைன் வாங்கறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணுங்கிற கேள்வி மாத்திரம் கேட்காம தான் வந்துடுவான். அவருடைய கிருபையில இழைப்பார், அவருடைய உயர்த்த போகிறார். வந்திருக்க எல்லாருக்கும் தான் நச்சரியை சொல்றேன், ஆனா யாருக்கு நச்சரியை தெரியல பாத்தீங்களா, இதான் பாவம். படிக்காதவனுக்கும் படிச்சவனுக்கும் ஒரு நச்சரி தேவன் சொல்றாரு. ரொம்ப சோர்ந்து போய் மயங்கி போய் காரசாரமா பிரசங்கம் இல்லையே பொசுக்குன்னு முடிச்சிட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஏத்துவோம். உங்க கிருபையினால் அல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, அவருடைய கிருபையினால் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான் சொன்னா என்ன அழகு தெரியுங்களா, நான் சொல்றேன் தெரிஞ்சவங்க மிச்சம் சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய சுத்த கிருபைங்கிறான். கிருபைய சுத்த கிருபை, அது என்னங்க சுத்த கிருபை, புரியல சொல்லுங்க. சுத்த கிருபை, ஒரு பெர்சன்டேஜ் கூட கிரியை வரக்கூடாது. சுத்த கிருபை, சுத்த கிருபை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கத்தருக்குள்ள இருக்கிறீங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷமா போங்க. உங்களுக்கு எல்லாம் வியாதி கிடையாது, வியாதி போறதுக்கு என்னங்க செய்யணும், வியாதி அவர் எடுத்துட்டாருன்னு நம்புங்க, வேற ஒண்ணுமே செய்வானா, தேங்க்ஸ் சொல்லுங்க. அது கூட தேவையில்லாண்டவருக்கு விசுவாசிங்கன்னா போதும். பழைய ஏற்பாட்டில் வானத்துக்கு ஏறி எனக்காக கற்பனைகளை கொண்டு வருகிறவன் யார், நான் அதன்படி செய்யும் பொருட்கள் இருக்குது. புதிய உடன்படிக்கையில் அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் உனக்கு சமீபாயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மறித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்வாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப நீ ஒரு வேலையும் செய்யறதுல இருதயத்தில் விசுவாசிட்டு வாயில சொல்றது மட்டும்தான் கிரியை, அதுக்கு மேல கூட ஒரு கிரியாய் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மிச்செல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தந்துட்டாரு. நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சதுனால எங்கிட்ட ஒரு வெளிப்பாடு சொன்னா இருக்க, பாவத்தை அறிக்கை செஞ்சுதான் பாவம் பண்ணிப்பான். அப்படி வசனம் போட்டுக்குது, அறிக்கை செய்தால் அப்படின்ட்டு அறிக்கை செய்தால் பாவம் பண்ணிப்பு. இப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்னா, என் பாவத்தை மன்னிச்சுட்டார்னு விசுவாசிட்டு அதை அறிக்கை பண்ணு போதும். உன் பாவத்தை மன்னிச்சுட்டார்னு விசுவாசி அறிக்கை செய், எல்லாம் சரியா போச்சு. கேள்விகள் வரும், அப்ப பாவம் பண்ணலாமா, இல்லைங்க பண்ண விட மாட்டாருங்க. நான் கத்தர் என்ன மாமா வேலையா பண்ணிட்டு இருக்கிறார், உன் புள்ளைய நெருப்புல கை வைக்க விட்டுருவியா, உன் புள்ள தப்பு தாண்டா பண்ண நீ விட்டுருவியா, அப்ப ஆண்டரை விட்டுருவாரா? அதுதாங்க கிருபை. கிருபன்னா பலன்ங்க, அவர் பலன் தருவாருங்க. கஞ்சாம்பட்டிய வந்து வாரி வாரி தர வைக்கிறவர் கத்தருங்க, கத்தருங்க. இதே சபையில் இருக்கிறாங்க, பீச்சை கையால தான் காக்கா விரட்டுவாங்க, சாப்பிட்டு இருக்கும்போது காக்கா வந்தா. அவங்க தான் எனக்கு நிறைய செஞ்சது இந்த சபையில, தெரியுமா உங்களுக்கு, அப்படிலாம் இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்கள மாத்தி இருக்கிறார் கர்த்தர், மாத்துறார் கர்த்தர். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க இழைப்பாட வேண்டிய ஒன்றுதான் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே எதன் அடிப்படையில உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டா நீங்க ஜெயிச்சாச்சு. நீங்க செய்யற நற்கிரியை நிமித்தம் அல்ல, உங்களுடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் அல்ல, பரிசுத்தத்தின் நிமித்தம்
அல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது, ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்க போகுது. அதனால அதையும் அதையும் முடிச்சு போட்டுறாதீங்க. ஆனாவிலிருந்து அக்கனா வரைக்கும் உங்களுக்கு தேவன் இலவசமா பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்கனவே செஞ்சு முடித்து விட்டார். நீ விசுவாசித்து அறிக்கை செய்து அதை அனுபவிக்க மட்டும்தான் உங்களை கர்த்தர் உங்களை என்னை கூப்பிட்டுருக்கிறார். பட்சபாதம் இல்லாத நல்ல தேவன், எல்லாருக்கும் சரிசமமாய் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் அளவற்று கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு ஒரே ஒரு வழி, தகுதியின் அடிப்படையில் வச்சோம்னா ஒருத்தன் கூட பாஸ் பண்ண மாட்டான். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கே மூக்குல இருந்து ரத்தம் வருது, கண்ணில இருந்து ரத்தம் வருது. இவர் வைக்கக்கூடிய பரீட்சையில பாஸ் பண்ண முடியுமா? அதனால ஆல் பாஸ் போட்டிருக்காரு கர்த்தர். எல்லாரும் பாஸ் பண்ணிருக்கிறீங்க, கைகளை தட்டுங்களேன். எல்லாரும் பாஸ் பண்ணீங்க, எல்லாரும் நீதிமானாயிருக்கிறீர்கள். எல்லா ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இருக்குதோ நான் என்ன செஞ்சேன்னு கேட்காத, அவர் என்ன செஞ்சார்னு பாரு. உனக்காக அவர் செய்ததினால், நீ ஏதோ அவருக்கு செய்ததினால் அல்ல, அவர் உனக்கு செய்ததினால் உனக்கு ஆசீர்வாதம். உன் கிரியை அல்ல, அவருடைய கிருபை, சுத்த கிருபை. நான் நீ நின்று கொண்டிருக்கிறாய், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய கிருபை. மகளே, நீ சுகமாக போவது தேவனுடைய கிருபை. நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். கவுனிங்க, நீங்க டாக்டர் கிட்ட போங்க, மண்ணாங்கட்டி கிட்ட போங்க, அதெல்லாம் சும்மா போறீங்க. ஹலோ, அதெல்லாம் சும்மா அப்படி சும்மா நாச்சுக்கும் போய்கிட்டு இருக்கிறீங்க. அதை கூட நம்பாத, அது கூட சுத்த கிருபை கிடையாது. இப்போ அதை நம்பாத. கர்த்தருடைய ரத்தத்தினாலும் இப்ப எடுக்க போறமே அந்த திருவிருந்து, அவர் திக்கப்படுத்த கொடுத்த அந்த மாம்சத்தினாலும் உனக்கு தெய்வீக சுகத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். அதை விசுவாசி. என் வியாதியை கர்த்தர் சிறுதலை சுமந்ததன் அடையாளம் இந்த மாம்சம். அதை நான் நினைவு கூறுகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் அறிக்கை செய்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதற்கு அடையாளம் என் கையில் இருக்கிற அந்த ரசம். இதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். நான் இப்பொழுது ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். திருவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். வரிசையா இருங்க.